பாத்தியா தங்கச்சி திருப்பதி பொம்மை நம்ம கடைக்கு சரக்கு போட சந்தைக்கு போனப்போ இதுவே ரெண்டு வாங்கி வந்த நல்லா இருக்க நல்லா சகுனம் அண்ணா நான் சுபகாரியத்தை பத்தி நினைச்சுப்போம் எவ்வளவு பொருத்தமா இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க தங்கச்சி எதை பத்தி சொல்ற பாத்தீங்களா அண்ணா உங்க மக வள்ளி கையில என் மகன் கந்தன் பேர் இவன் கையில அவ பேர் நல்லா இருக்கா மாமா நல்லா இருக்குடா இத பார்த்து ஆனந்தப்பட 10000 கண்ணு வேணுமா அப்பா என்னம்மா நாளைக்கு எனக்கு அத்தானை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு ஏமாத்தவே முடியாது அதுக்கு தான் இப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் போக்கிரி பொண்ணு இருந்தாலும் தங்கச்சி இத்தனை வலியையும் பொறுத்துக்கிட்டு இந்த பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா ஏன் தங்கச்சி வருத்தமா இருக்கு ஒண்ணுமில்லண்ணா பிரேமாவும் நம்மோடு இருந்திருந்தா எவ்வளவோ நிம்மதியா இருந்திருக்கும் அவங்க என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறாளோ வருத்தப்படாத தங்கச்சி வேணும்னா நான் ஒரு தடவை அவங்கள போய் பார்த்துட்டு வரட்டுமா வேண்டாம்ண்ணா வேண்டாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செத்தது போலவே இருக்கட்டும் மறுபடியும் அந்த பேச்சை எடுக்காதீங்கண்ணா நான் அப்பாவே நினைச்சேன் காலங்காத்தால தங்கச்சி கிட்ட கதை பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னு உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா எழுதி கையில நானும் அத்தனை கையில பத்த குத்திக்கிட்டமா ஓடி மதியாதார் வீட்டு வாசல விதிக்க வேண்டாம் நல்ல சமயத்துல எனக்கு ஞாபகம் என்னண்ணா அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை விட்டுட்டு போகாதம்மா தயவு செஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு போகாத தங்கச்சி இல்ல நத்தை ஓட்டை விட்டு வெளியில வந்தா எப்படி வாழ முடியாது அது போலத்தான் பெண்கள் புகுந்த விட்டு விட்டு வெளியில வந்தா வாழ முடியாது அனாவசியமா எங்களால உங்களுக்கு ஏன்னா கஷ்டம் எங்களை போக விடுங்க சரி தங்கச்சி உன் இஷ்டத்தை நான் கெடுக்கல ஆனா என்னண்ணா நர்ஸு வேலை கவனிக்கவே உனக்கு நேரம் கிடையாது எப்படி தங்கச்சி நீ கந்தனை கவனிக்க போற அவனையாவது என் கூட அனுப்ப முடியுமா சரி அண்ணா என் பொண்ணுதான் என்னாலும் வளர்க்க முடியும் என் பிள்ளைக்காவது ஒருமையும் இல்லாம அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நல்லா படிக்க வச்சு கவனிச்சுக்கோங்க அண்ணா ஆயிட்டு தங்கச்சி கந்தனம் வள்ளியம் என்னுடைய கண்கள் மாதிரி வடகந்தா தங்கச்சி வாண்ணே வா நல்ல சமயத்துல வந்த என்ன தங்கச்சி என் தலைக்கு பாரமா ஒண்ணு இருந்தத அதை சீத்து கட்டிட்டு யார் நம்ம மச்சானையா சொல்ற சும்மா இருங்க நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ற என்ன தங்கச்சி ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க
கொஞ்சம் தாமதிச்சிருந்தா கூட ரொம்ப ஆபத்தா போயிரு. உன்னாலதான் அந்த குழந்தை பழைச்சது. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. உன்ன போல நர்ஸ் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கும் அவசியம் தேவை சாந்தா. டாக்டர் என் கடமையைத்தானே செய்தேன். அதுதானே ரொம்ப அபூர்வமா இருக்கு. இப்படியா நடக்குது விஷயம்? அடி ஆத்தி, லேடி மாதிரி எல்லாம் கை கொடுக்குறா. சார் கூப்பிட்டீங்களாமே? ஆமா சாந்தா, மேரியை நீ காப்பாத்தினதுக்காக அவளுடைய தந்தை மிஸ்டர் வாட்சன் இந்த 3000 ரூபாய் அன்பளிப்பா உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். மேரி எனக்கு குழந்தைதானே, தாய் செய்த சேவைக்கு கூலியா? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு தந்தையின் அன்பு உள்ளத்தை திருப்தி செய்வாவது அவசியம். அதை நீங்க வாங்கிக்கதான். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அதோட துரைக்கு உன் ஞாபகார்த்தமா போட்டோ ஒண்ணு வேணுமா? அதுக்கு என்ன அவர் கடத்திரவிய விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு போல இருக்க. எல்லாம் உன் பையனுக்கா? ஆமா ஜெயந்தி, அவனுக்காகத்தானே என் உயிர் இந்த உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு. கந்தனோட ஒருங்காலம் எப்படி இருக்குமோன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன். இப்ப துரை கொடுத்த பணத்தினால என் துறைக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. நான் ஊருக்கு போய் இதையெல்லாம் அவன்கிட்ட கொடுத்து மலை போல வந்த கஷ்டம் எல்லாம் பனி போல நீங்கிச்சிடான்னு சொல்லி அவனையும் திரும்பி வரும்போது கையோடு கூட்டிட்டு வந்துடுவேன். இங்கேயே அவனை ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்ப்பேன். என் கந்தன் நல்லா படிக்கணும், பெரியவனாகணும், பட்டம் வாங்கணும். கண்டிப்பா பெரியவங்க. என்ன சாந்தா, நீ எல்லாம் தெரிஞ்ச நர்ஸ்ங்கிறதுனால வியாதிய உங்ககிட்ட சொல்லாம இருக்க நான் விரும்பல. ஆமா, உனக்கு டிபி சாந்தா. ரெண்டு சுவாச பையன் ரொம்ப பாதிக்கப்பட்டு. அப்படி என்ன? நான் ஊருக்கு போகவே முடியாத டாக்டர். ஐ அம் வெரி சாரி. இந்த நிலையில நீ யாரோடையும் பழகிறது அவ்வளவு நல்லது. அப்படின்னா டாக்டர், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? என்னமா செய்யணும்? இந்த செய்தி தெரிஞ்சா கந்தன் கட்டாயம் இங்க ஓடி வந்துடுவான். என்ன பிரியாம கிட்டவே இருக்கணும்னு அடம் பிடிப்பான். அதனால இந்த வியாதி பூர்ணமா குணமாகற வரைக்கும் ஏதாவது ஒரு வெளியூர் ஆஸ்பத்திரிக்கு என்னை அனுப்பிவீங்க டாக்டர். சரிம்மா, நாளைக்கே அவனை வேற ஊருக்கு அனுப்ப ஏற்பாடு பண்றேன். அதோடு ஒரு லெட்டரும் துரை கொடுத்த பணத்தையும் தரேன். தயவு செய்து என் கண்ணனுக்கு அனுப்பி வைங்க. ஆகட்டும் சாந்தா, அப்படியே செய்யறேன். நீ கவலைப்படாத. அம்மா மாம்பழம் கொடுக்கலையா? மாம்பழம் மட்டுமா? காலையில இருந்து ஒரு சோத்து பொறுக்க கூட கொடுக்கல. ரொம்ப அட்டா, நான் சொல்லட்டுமா? என்ன பழம் கடையிடம் எனக்கு தெரியும். அம்மாவுக்கு தெரியாம எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். ஐயோ, திருடுறது தப்பு அல்ல. அத்தைக்கு தெரிஞ்சா உடம்பு தோல உரிச்சிடுவாங்க. எனக்காக நீ அடி வாங்க வேண்டாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. முந்திரி பொறுப்பா போடு போடு.
அம்மா இங்க
உங்க அம்மாவா இல்லையே இந்த வீட்ல நான் தான் இருக்கேன் இல்லங்க சாந்தா அம்மானே ஓ சாந்தாவோட பிள்ளையா நீ ஐயோ பா உங்க அம்மா கடைசி வரைக்கும் உன்ன பத்தி தான்டா நினைச்சிட்டே இருந்தாங்க நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே திடீர்னு சாந்தாவுக்கு சைரோகம் வந்திருக்கு வியாதி முத்தி போய் அவளை எங்க இருந்து எங்கயோ தூக்கிட்டு போயிட்டாங்க நான் போகிறேன் திரும்பி போயிடல இடமே பாக்கி இல்ல பிள்ளை என்ன நினைச்சதோ சொல்லாமலே போயிட்டு உற்றார் உறவினர்களை பார்த்து பழக முடியாத நிலைமைக்கு ஆளாகிவிட்டேன் நான் போகிறேன் போய்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இது கூடவா தெரியல மானம் போகுது ஊர்ல தலகாட்ட முடியல உங்க கண்ணில் படாம எங்கேயாவது தொலைறேன்னு எங்க போனாளோ என்ன செய்யறாளோ இந்த கடிதாச்சியோட இன்னொரு பாதி எங்க அதுவா அது அது வந்து தபால் காரங்க வந்து கொடுத்தானா அதாவது வாசல்ல நின்னு படிச்சுட்டு இருந்தேன் அப்பா ஒரு கழுத ஓடியாந்து அந்த பாதியும் தின்னுடுச்சு அந்த கழுத சின்ன பாதி கருதாசியை நீ படிச்சு பாத்திருந்த ஒரு இடத்துல நின்னு இருக்க மாட்டேன் என்ன இருந்தாலும் தங்கச்சி ஒரு பொம்பளை இவ்வளவு பச்சையா எழுதப்படுறான் அது அசிங்கம் மகா கேவலம் ஆமா இந்த வீட்டுல அவளை பத்தி இனிமே பேசுறது இதுதான் கடைசி தலைவன் போட்டுங்க வெளியூரு போய் தம்பி தம்பி என்னது மயக்கம் ஜாசப் உத்தம் சிங் இந்த பாய் ஒரு அநாத பெலோ ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ ஜாசப் இந்த பையன் யாரோ என்ன ஜாதியோ ஜாசப் ஒரு வீட்டுல ரெண்டே ஜாதி ஒயிட் மேன் பிளாக் மேன் வெள்ளைக்காரன் கருப்புக்காரன் சந்திரா இந்த பையனை பாத்துக்கமா நான் இப்ப வந்துடுறேன் பேரு கந்த என் பேரு சந்திரா வா சாப்பிடப்ப Thank you.
காண்பது கண்ணியர் உள்ளம் ஓட காண்பது பருவத்து காற்று ஆட காண்பது காவிரி வெள்ளம் அசைய காண்பது கண்ணியர் உள்ளம் ஓட காண்பது பருவத்து காற்று லட்சுமி கலை வடிகிற முகத்தை தினசரி பாத்துட்டு போன தம்மா பேங்க்ல எல்லா கறியும் நல்லா நடக்குது போங்கப்பா ஆமா காலேஜுக்கு நேரமாகல இன்னைக்கு சனிக்கிழமைப்பா சனிக்கிழமை நான் மறந்துட்டேன் பாத்துமாமா சரியப்பா அப்பா அப்பா அத்தான் சமாச்சாரம் வழி அப்பா சின்ன வயசுல அவரோடு பழகினதே என்னால மறக்கவே முடியலப்பா அன்னைக்கு சதிக்கினா தானுடைய பேர் என் உடல்ல மட்டுமில்லை என் உள்ளத்துல கூட பதிஞ்சிருக்கு அப்பா அவரை கண்டுபிடிக்க ஏதாவது முயற்சி செய்ய மாட்டீங்களா உன் மனசு எனக்கு தெரியாது அவள் இதுவரைக்கும் நானும் தான் பத்திரிகையில எத்தனையோ விளம்பரம் கொடுத்து பார்த்தேன் ஒரு பலனையும் காணல அன்னைக்கு இந்த பாவி கையால கொடுத்து அவன் அனாதையாக்கிடுச்சு அந்த நினைப்பு ஆனா எனக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருக்கிறான் இதத்தான் தினமும் பாத்துக்கிட்டே இருக்கேன் யாரு யாருன்னு எத்தனை தடவை கேட்டுட்டேன் வள்ளி என் மாமன் எனக்காக அவளுக்காக நான் அப்படி நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பண்ணோம் அப்ப நாங்க செய்துகிட்ட அழியாத ஒப்பந்தத்தின் அடையாளம் தான் அவளுக்காக என் இதயத்தில் இருக்கிற இடத்தை வேற யாருகிட்டையும் ஒப்படைக்க மாட்டேன் இது சத்தியம் அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது 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 பாபு பாபு போச்சு எல்லாம் போச்சு என்னமா சமாச்சாரம் வந்து கந்த கந்த என்னமா செஞ்சான் என்ன ஏமாத்திட்டான் பா ஏமாத்திட்டான் என் வாழ்க்கையே போச்சே கந்தா கந்தா என்னங்க கந்தா உண்ட வீட்டுக்கே ரெண்டு கேசித்த துரோகி என்ன செய்யறப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க என்னடா புரியல நன்றி கெட்ட நாயே உன்னை சின்ன வயசுல இருந்து என் சொந்த புள்ள மாதிரி வளர்த்த வளர்த்தகடா மாறல பாயிர மாதிரி என் பொண்ணுடைய வாழ்வியை கெடுக்க துணிஞ்சுட்டேடா நீ ஐயோ அப்படி எல்லாம் என்ன தப்பா நினைக்காதீங்க உங்க பொண்ணுதான் என்ன கல்யாணம் செய்துக்க சொல்லி கேட்டுச்சு எனக்கு ஏற்கனவே ஒரு முறப்பொண்ணு எங்க மாமா பொண்ணு எனக்காக காத்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படி இருக்கும் போது உன்ன நான் எப்படி கல்யாணம் செய்துக்கிறதுன்னு சொன்னேன் அது கேட்டுக்கிட்டு தான் உங்க பொண்ணு என்ன அப்படியா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதான் அப்படி சொன்னாடா சந்திரா ஆமா பாபு பின்ன நான் என்ன சொன்னேன் என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு தானே சொன்னேன் அசட்டு பொண்ணு கந்தா
ஒரு காலத்திலே ஒரு அரியா பொண்ணு ஒருத்திக்கு என்னால பெரிய அபவாதமே ஏற்பட்டு என் மனசை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குதப்பா. அத போல என் பொண்ணுக்கும் ஒரு கட்ட பேர் வர்றதே நான் விரும்பல. நான் அவசரப்பட்டுட்டேன் கண்டா, என்ன மன்னிச்சிடுப்பா. அண்ணி அண்ணி கண்டா, யாரு இங்க? யாரு பிறந்த வீட்டுல நாய் நாய்ந்த மாதிரி என் வீட்டுக்கு வந்து என்னைய யாருன்னு கேக்குறியா? நீ யாருடி வந்து? எங்க அண்ணன் சின்னைய பிள்ளை. ஓஹோ, நீதான அந்த ஓடுகாலி. உறவு போகாம கெட்டது, கடன் கேட்காம கெட்டதுன்னு அண்ணனை பார்த்து உறவு புதுப்பிச்சுக்க வந்தியா? உன்னால ஊர்ல தலை காட்ட முடியாம தான் இந்த மானசம் ஊரை விட்டே போயிட்டானே. ஊரை விட்டே போயிட்டாங்களோ அக்கா? எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீ செத்துதான் போயிட்டியா? உன் பிரேமா இப்படி பைத்தியமா இருக்கிறது உனக்கு நல்லாவா இருக்கு? அவங்க அப்பா உன்னை படுத்தின கொடுமைக்கு மகன் என்ன செய்வா? எத்தனை நாளைக்கு இந்த வேதனையை என்னால பார்த்துட்டு இருக்க முடியும்? அக்கா, பிரேமாவுக்கு நீதான் தெய்வமா இருந்து காப்பாத்தணும். இந்த வீட்டுல இந்த படம் இருக்கிற வரையில உன் புலம்பல் நிக்க போறதில்ல. இதை இப்பவும் வரைக்கும் எரிஞ்சிடும். முடியாது எப்பவோ எங்கயோ செத்து தொலைஞ்சவ பத்தி என் முன்னால இனிமே பேசுனே? பேசவே மாட்டேன். சாக்கிரதையாய பிரேமா. பிரேமா, உடம்பு எப்படிமா இருக்கு? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாள். எப்படிங்க பேசுவா? எந்த நேரத்துல இந்த ஜெமீன்ல வந்து வேலைக்கு ஒத்துட்டீங்களோ அன்னையில இருந்து இப்படிதான் இருக்கா? அதுக்காக இந்த வேலையே வேணாம், படையபடியா ஊருக்கு போயிடலாம் சொல்றீங்க? ஐயோ, நான் அப்படி சொல்லலீங்க. ஏங்க இப்படி கோச்சுக்கிறீங்க? உங்க ஜமீன்தார் கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து அனுப்ப சொல்லுங்க. ஆகட்டும். அம்மா, எனக்கு பைத்தியம் இல்லை, எனக்கு ஜமீன்தார் மேல காது. ஆனா அதை வெளியே சொல்ல முடியாதனால அவர் சொல்படிதான் நான் இப்படி பைத்தியமா நடிக்கிறேன். அம்மா, எனக்கு இவருக்கு கல்யாணம் ஆகும், நீங்க தான் ஒரு வழி செய்யணும். சார், லால்சந்த் ரூப்சந்த் வந்திருக்கார், வரட்டும். சார், மாணிக்க செட்டியார் வந்திருக்கார், வரட்டும் வரட்டும். சார், சுந்தரேசமோதியார் வந்திருக்கார், வரட்டும். மேனேஜர் கூப்பிடு. தம்பி, இருக்கிறீங்க? ஆமா. இந்த கடன் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு மாசத்துக்கு யாரும் உங்ககிட்ட வராதபடி நான் தவணை வாங்கி வச்சிருக்கேன். அம்மா, ஏமா நீங்க எங்க வந்தீங்க? நீங்க இருக்க இடத்த சொன்னா நான் வந்திருக்க மாட்டேன். உங்களுக்கு தான் கண்ணு தெரியல. இல்ல, அதுக்கு இல்ல. வாங்க இப்படி உட்காரு. முள்ள என்னம்மா? மகிட்ட பத்தி நீ என் பேச்ச கேட்க போறியா இல்லையா? உங்க பேச்ச கேட்காத நாள் எதம்மா? அத சொல்லுங்க. அப்படி என்ன? அந்த காளியப்பட்டு ஜமீன்தார் பொண்ணே நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்கு எங்கம்மா நம்ம போய் கடன் வாங்குறது? கடன் வாங்க வேண்டாப்பா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ இருக்கிற கடன் சொல்ல எல்லாம் தீந்து போயிடும். அது எப்படிம்மா? அவருக்கு ஒரே பொண்ணு, நிறைய சொத்து இருக்கு, அவங்களும் உனக்கு தான் கொடுக்கணும்னு ஒரே பிடிவாதமா இருக்காங்க. ஓஹோ, கடன் தீர்றதுக்காக ஒரு கல்யாணமா? அம்மா, என் மேல கோவிச்சுக்காதீங்க. தயவு செய்து இது ஒண்ணு இல்லையாவது என் இஷ்டப்படி நடக்க உத்தரவு கொடுங்க. முடியாது. இந்த ஒரு விஷயத்துல என் இஷ்டப்படுத்தா நீ நடக்கணும். அம்மா, இன்னைக்கு நல்லா யோசனை பண்ணி நாளைக்கு நல்ல முடிவா சொல்லு. அம்மா, தம்பி பாவம் வயசாகி போச்சு. வயசாச்சுனாக்கா போய் ரெஸ்ட் எடுத்துங்க. ஐயோ, நான் என்ன சொல்லீங்க அம்மா? உங்க ரெண்டு பேருக்கு தான் சொல்றேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க. போங்க, தயவு செய்து போங்க ஐயா. லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி எங்க அப்பா மாரமங்கலம் மைனங்கிற பட்டத்தை மட்டுமா வாங்கி வச்சார்? மாபெரும் கடங்காரங்கிற பட்டத்தையும் வாங்கி வச்சிருக்காரு. எங்கேயாவது கொஞ்ச நேரமாவது நிம்மதியா வெளியே போயிட்டு வரணும். சரி பாய். ஏகாம்பரம் கூப்பிட்டு நான் வண்டி எடுக்க சொன்னேன் சொல்லு. ஏகாம்பரம் என்ன சாப்பிட்டுருக்கா சார்? ஏகாம்பரம் என்ன சாப்பிட்டுருக்கானா? மத்தவெல்லாம் எண்ணெயை தேய்ச்சி முழுகுறான், இவன் எண்ணெயை சாப்பிடுறானா? சீக்கா பாய, நீ போய் செட்ட திறந்து போய், நான் வண்டி எடுத்துக்கிறேன். அம்மா கம்பெனில ஒரு அழகு போட்டி வச்சிருக்காங்க, அதுல என்ன கலந்துக்க சொல்லி இந்த டிரஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நமக்கு இதெல்லாம் லாயக்கு இல்லம்மா. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சதா என் பேரை மாத்தி போங்கடினு வச்சிருக்கேன். கரெக்ட். குறுக்க பேசாதே. பாரு வள்ளி, நான் என்ன சொல்றேன்? சும்மா இருங்க.
அதான் குழந்தை பேர் மாத்தி வச்சிட்டாளே அப்புறம் என்ன உங்களுக்கு ஆட்சேபனை நீங்க பேசாம பேங்க்க்கு போய் உங்க வேலைய பாருங்க ரே குட்டி வெரி குட் வெரி குட் அவமானம் அனாதைக்கு புகலிடம் கொடுத்து வளர்த்து ஆளாக்கினீங்க வளர்த்தவங்க கையாலேயே நான் சாகரத்துக்கு பெருமைப்படுறேன் ஏன் தயங்குறீங்க நானும் கருப்பு தான் என்ன சுடுங்க சுட்ட கொள்ளுங்க கண்டா அம்மா அம்மா மம்மி யார் உங்க அம்மா இதோ இந்த படத்தில் இருக்கிறவங்க தான் எங்க அம்மா நோ நோ இட் இஸ் இம்பாசிபிள் இவங்க இவங்க என் குழந்தை மேரியை காப்பாத்தின தாய் என்ன உங்க குழந்தையை காப்பாத்துறாங்களா இவங்கதான் எங்க அம்மா பாத்தீங்களா ஒரு கருப்பு தாயாலதான் உங்க வெள்ள குழந்தை காப்பாத்தப்பட்டிருக்கு பசு கருப்பா இருந்தா அதோட பாலுமா கருப்பா இருக்கும் இத புரிஞ்சுக்காம அந்த கருப்பு குதிரை குட்டியை கொல்ல பாத்தீங்களா இது நியாயமா வெரி வெரி சாரி மை பாய் ஐ அம் வெரி சாரி உங்க அம்மா இப்ப எங்க இருக்கிறாங்க அதுதான் துறை எனக்கு தெரியல கொடுமைக்கு பேர் போன எங்க அத்தை எங்க அம்மாவை விட்டு விட்டு துரத்திட்டாங்க அதுக்கப்புறம் எங்கேனா அவங்க மக வள்ளிய கல்யாணம் செய்து போயிருவோன்னு பயந்து என்னைய விரட்டிட்டாங்க நான் என் அம்மாவை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்த போதுதான் உங்ககிட்ட வந்து சேர்ந்து உங்க அத்தை அவ்வளவு குடும்பக்காரியா என்ன செய்யறது உலகத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெறி உண்டு அதுல எங்க அத்தைக்கு பண வெறி I will give you money நான் உனக்கு பணம் தரேன் பணத்தை எடுத்துட்டு போய் சந்தோஷமா உங்க அம்மா பார்த்துட்டு இதுக்கு உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் மறக்கவே மாட்டேன் ஐயா இங்க மேலத்தெரு சின்னையா பிள்ளைன்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியுங்களா சின்னையா பிள்ளையா ஆமாங்க அவர் சின்னால கூட ஒரு சின்ன மலையை கிட வச்சிருந்தாரு ஓ அந்த சின்னியா பிள்ளையா ஐயோ பாவம் அவர் ஊரை விட்டு போய் ரொம்ப வருஷம் ஊரை விட்டு போயிட்டாருங்க இப்ப அவர் எந்த ஊர்ல இருக்காருங்க எனக்கு அப்படியே தெரியும் அவர் அவர் சொல்லிட்டா போயிருக்காரு நீ ஒண்ணு அவருக்கு வாழாவட்டி அவர் தங்கச்சி ஒண்ணு வச்சு அதனுடைய கதை ஊர் போறான் தெரிஞ்சு சிரிப்பா சிரிச்சு மானா கப்பலாம இருந்தா போற ஊரை விட்டு சொல்லாம கடவுள் கொடுக்கிட்ட சரி சரி எங்க பார்த்தாலும் இதே பேச தயவு சரி இப்ப அவர் எந்த ஊர்ல இருக்காரு மாத்திரம் சொல்லுங்க போதும் என்ன போலி இருக்கிறானே திரும்பாதே குத்திடுவேன் கார எடு நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் கார ஓட்டு நீ சொல்ற இடத்துக்கெல்லாம் கார ஓட்டுறதுனா பெட்ரோல் இல்லையாப்பா பெட்ரோல் இல்லாத வண்டி ஏன் எடுத்துட்டு வந்தேன் நீ இத மாதிரி சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா காரை தள்ளுறதுக்கு ஆறு பேரை கூட்டிட்டு வந்திருப்பேன் வேண்டாம் நீ இறங்கி தள்ளு நான் வண்டியை ஓட்டிக்கிறேன் ஏய்
என்ன சொன்னேன்? நான் இறங்கி தள்ளுறது நீ காரை ஓட்டுறியா? மரியாதையா கத்தியிடு இல்ல சுட்டுடுவேன். என்ன யாது, பெரிய அநியாயமா இருக்குது. டேய் உண்மையே சொல், எதுக்கு வந்து அவங்க விரட்டிட்டு வந்தாங்க? ஒண்ணு இல்ல, ஒரு சாதாரண விஷயம். டேய் என்னடா விளையாடுற, நீ உண்மையே சொல்லல. இங்க பார், ஒண்ணு இல்லையா, வயிற்று பசி, கையில காசு இல்ல, ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து 5 ரூபாய் பணம் எடுத்தையா திருநியா? அது எப்படியா திருட்டாவும், நான் எடுத்ததுதான் அந்த மனுஷன் பாத்துக்கிட்டு இருந்தானே. பார்த்ததுனாலதானடா உன்ன விரட்டிட்டு வந்தாங்க. என்னடா பெரிய தொல்லையா போச்சு, கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான், எடுத்தாலும் விட மாட்டேங்கிறான். நாட்டுல வர வர நல்லவனே குறைஞ்சு போயிட்டான்டா. நீ என்னடா தத்துவம் பேசுற, உனக்கு பசி திருண்ண அவ்வளவுதானே? நீ பசி இல்லாம பட்டினி இல்லாம இருக்கிறதுக்கும் எல்லா வகையிலயும் ஏன் கவலை தீர்றதுக்கும் உன் ஒண்டியாலதான் முடியும். நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். இல்ல இத பார், இது எப்போது என் கையில இருக்கும், என்கிட்ட ஒன்னும் வாராட்ட முடியாது. நான் சொல்லிக்கிட்டே வர, நீ கேட்டுக்கிட்டே வா. சரி, நீ காரை ஸ்டார்ட் பண்ணு. ஐயா ராஜகோபத்துல இருக்கிறார், அது பூரா தூங்காம தொழில் பண்ணிருக்கானோ? மாடிப்படி நீ ஓடி போய் ரூமுக்குள்ள ஜாக்கிரதையா இருக்கணும், சிறுபூச்சி கூட விடப்படாது. நீங்க சொல்றத பார்த்தா பர்மனண்டா இங்க வச்சுக்கோங்க போல இருக்கேன். வேணா சார், என் தொழில கெடுக்காதீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய், நான் வெளியில போனதுக்கு பிறகு காத்து வாங்குறேன்னு வெளியில வந்து நின்னு என் மானத்தை வாங்கி போடாது. ஜாக்கிரதை, ஓடு 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 ஓடு. சரி சார், நீங்க போயிட்டு வரும்போது ஒரு டேசன் கடலை உருண்ட ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு வரீங்களா? உன்ன இந்த பீடி புத்திய விடு, ஜென்டில்மேன் மாதிரி ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் குடிக்க கத்துக்கடா. 4 டின் வாங்கிட்டு வர, ஓடு. சரி சார். அடுத்தது பிரேமாவை பார்க்க போகணும்ல. எப்ப வருவாரோ எந்த கலி தீர, எப்ப வருவாரோ? வந்துட்டாருமா டாக்டர், வந்துட்டார். இதை கொண்டு போய் ஊர்கா போட்டு சாப்பிடு. இப்படி தாங்க ஒண்ணு இருக்க ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. பைத்தியத்தை பைத்தியத்தால் தான் ஜெயிக்க முடியும். ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. ஒரு 4 அடி தள்ளுங்க. டெஸ்ட் பண்ணும் போது கூசப்படப்படாது, பேசாம இருக்க வேணாமா? பரமசிவம், இருதயம் எப்படி ஏங்கிட்டு இருக்கும்? அதுதான் முன்னாலேயே கொடுத்துட்டேன். கொடுக்கல, நானா எடுத்துக்கிட்டேன் சார். பயப்பட வேண்டிய அளவுக்கு ஒண்ணு சீரியஸ் இல்ல. பட் ஒன் திங், நான் அதுகிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். நீங்க எல்லாம் வெளியில போயிருக்கீங்களா? அப்படியே செய்யறோம் டாக்டர் சார். அப்புறம் பேசுவோம். முதல்ல வெளியில போயிருக்கீங்களா டாக்டர் சார்? அப்புறம் பேசுவோம். பையி பையி வேற பருப்பு சோத்து பூத்துற நெய் மாதிரி. அப்பா பிரேமா, நான் அடுத்த வாரம் ரேஸுக்காக சிலோன் போக போறேன். அதான் நான் உங்களை பாக்கணும்னு உன்னை வந்து பாக்குறேன். அது எப்படி இருக்கும் பிரேமா? நான் ஒரே நேரத்துல அங்கேயும் இருப்பேன், இங்கேயும் இருப்பேன். கேலி பேசுறீங்க. கேலி எல்லாம் ஒண்ணு இல்ல, உனக்கு என்னத்துக்கு, நான் அதெல்லாம் வேற ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்.
நாங்க டாக்டர் முடிஞ்சதா இப்பதான் கைய தொட்டிருக்கிறேன் வாங்க 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 என்ன டாக்டர் என்னத்த போட்டு முடிஞ்சு சொல்றீங்க ஒண்ணு இல்ல ஒரு மாத்திரை ஒன்னு கொடுத்தேன் அது பல் எடுக்கல சிக்கி அது அப்படியே சிரிப்பு இப்ப பேசி பாருங்க ரொம்ப நல்லவருமா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ஆனா எப்படிதான் எடுத்துட்டா போச்சு பாத்தீங்களா இதுவரைக்கும் வந்த டாக்டர் எல்லாம் விரட்டி அடிச்சவ இந்த டாக்டர் வந்த உடனே குழு குழுன்னு பேசுறா இல்லன்னா ஜமீன்தார் இந்த டாக்டர் சிவாஸ் பண்ணிருப்பாரா இது என்ன சாதாரண பைத்தியம் உங்களுக்கு பிடிக்கட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிக்கட்டும் ஒரே மாத்திரை போயிடும் அப்ப சரி அப்ப நான் வரட்டுமா வாங்க வாங்க நான் வரேன் நான் வரேன் மறுபடியும் பைத்தியமா ஓஹோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அம்மா அழகு ஸ்தாபனத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் இப்பொழுது நவநாகரிக யுவதிகளின் அழகு போட்டி நடைபெறும் இதில் வெற்றி பெற்றவர் இலங்கைக்கு இலவசமாக அழைத்து செல்லப்பட்டு அழகராணியாக முடிசூட்டப்படுவார் மிஸ் ஜூலியட் மிஸ் சபிதா தேவி இது நமக்கு தேவையில்லை வேற விஷயம் வாய மூடு நெய் விழுந்துற போ மிஸ் பூங்கொடி நீதிபதி அவர்கள் அறிவிப்பார்கள் இந்த போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் மிஸ் பூங்கொடி அவர்கள் இவர்கள் அழகராணியாக கொழும்புவில் முடிசூட்டப்படுவார் என் ராஜா சிங் நாளைக்கு கொலம்பு ரேஸுக்கு குதிரை எல்லாம் கப்பல்ல போகணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தயாரா வைங்க அச்சா சார் வெரி ஸ்கந்தன் வெரி ஸ்கந்தன் இது வந்துட்டாங்க நாளைக்கு கொலம்பு ரேஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வெரி குட் வெரி குட் ஐ வில் வெரி வெரி குட் சார் தேங்க் யூ ஏய் சோம்பேறி பிளாட்பாரா ஏய் சுருளி ரெடியா வந்துட்டேன் துண்டு பொறுக்கி இருந்த உனக்கு அவ்வளவு திமராயி போச்சா யாராங்க இவன் கழுத்துல கைய கொடுத்து வெளியே தள்ளு அப்படின்னு நான் சொன்னா இங்க உள்ளவங்க நம்புவாங்கன்னா நம்ப மாட்டாங்களா நீ அதை சொல்றியா உன்னை நம்பணுங்கிறதுக்காகத்தான் எங்க கொண்டுட்டு வந்திருக்கேன் டேய் நான் சொல்றத கவனமா கேட்கணும் டேய் சுருட்ட சுருளி நீ என்ன போலவே நடிக்கணும் சும்மா கம்பீரமா நடக்கணும் யாராவன் நடன நடக்க ஆரம்பிச்சுட்டான் டேய் இப்படி முன்னால வாடா என்ன போலவே நீ இந்த வீட்டுல சாப்பிட பழக்கம் அட நீங்க என்ன ஐயா சிட்டுக்குருவி மாதிரி நாலு சோத்த கொத்தி விட்டு ரெண்டு கரண்டி தண்ணியை குடிச்சு விடுவீங்க நமக்கெல்லாம் அப்படி ஒரு குழியை வெட்டி ஒன்றைக்கு ஒன்றை
அது நிறைய சோத்த கூட்டி புளி குழம்பு அது மேல ஊத்தி சும்மா ஒரு நாலு கருவாடு தொண்டை சுட்டு அப்படி வீசி அடிச்சீங்கன்னா எதை பசிக்கு சேல அடத்த அப்படி நிரப்பலாம் அவ்வளவுதான். அதோ மேனேஜர் வராது. ஏய் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், என்ன போலவே நடிக்கணும். அவசரத்துல மறந்துட்டேன், இந்த இந்த கோட்டை போட்டுக்க. நம்ம கிட்ட வேலை பார்த்தான் பாருங்க பெரியசாமி, அவனுடைய மகன் கல்யாணத்துக்கு வாங்கிக்கிட்டு போன பணத்துக்கு சரியா கணக்கு கொடுக்காம நம்ம எல்லாம் ஏமாத்துறாங்க. பெரியசாமியா? ஆமாங்க, நம்ம பெரியசாமி. ஓஹோ, பெரியசாமி. அந்த ஆசாமிய பத்தி சொல்லிட்டு வந்தீங்களா? சரி உட்காருங்கய்யா. காலம் மாறி போச்சுங்கிறது நீங்க சொல்லாம சொல்றீங்களா? காலம் மட்டுமா மாறி போச்சு? இதோ நானே மாறிட்டேனே, என்ன பார்த்தா தெரியல. என்ன எதுக்கு வந்தீங்க? உங்க பதிலுக்காக அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. பதிலா? ஆமாங்க, நீங்க யோசனை பண்ணி சொல்றதா சொன்னீங்க பாருங்க. ஓ ஆமா ஆமா ஆமா, யோசனை பண்றதுக்கு நேரம் வேணாம், திடீர்னு சொல்லி போறதா? யோசனை பண்ணி சொல்றேன். சார் என்ன இந்த பம்பளை மாட்டி விட்டுட்டீங்க? என்ன சார் அந்த ஆளுகிட்ட சொல்லிட்டு வந்தீங்க? கேள்வி இன்னும் தெரியாது, பதில் பெற்றானே என்ன என்ன சார் பண்றது? அடையப்பா, நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்றது என் தப்பு தாண்டா. மேனேஜர் என்னங்க தம்பி? நான் யோசனை செய்தாச்சு, இப்ப இருக்கிற கலந்தொல்லையில கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு உங்ககிட்ட அம்மா கிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஏன் மறுபடியும் மறுபடியும் வந்து தொல்லை பண்றீங்க? எனக்கு கல்யாணம் வேணா ஒண்ணு வேணா அம்மா கிட்ட நான் சொல்றதா சொல்லுங்க. போங்க. சரிங்க மேனேஜர். என்னங்க நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன? அதுங்களா, சிரோன்ல அடுத்த ரேஸ்ல நம்ம குதிரை இங்க ஓடுது. ஓடட்டும். பிளைன்ல போறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. அந்த வேலை செய்றீங்க. அழகி போட்டியில முதல் பரிசு வாங்கிய ஸ்ரீமதி பூங்கொடிக்கு ரிட்ஸ் ஹோட்டல்ல நீங்க பரிசு வழங்குறீங்க, அவ்வளவுதாங்க. சரிங்க போலாம். சரிங்க. எப்படி சார் நம்ம ஆயிட்டு? நீ அனுப்பிட்டுடா. என்னடா அது மேனேஜர்கிட்ட போய் மரியாதை இல்லாதபடி போயா வாயா வாயான்னுகிட்டு? கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லையே. நீங்க என்ன சார் நீங்க? இதெல்லாம் சரி, பிச்சைக்காரன்ல இருந்து பெரிய மனுஷன் வரையிலும் பழகி பழக்கமா போச்சு. என்கிட்ட மரியாதை எதிர்பார்த்தா நடக்குமா? தப்பா நினைக்காதீங்க, எல்லாம் நாளடவுல சரியா போயிடும். அது சரி, சிலோன் ப்ரோக்ராம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இல்ல, அது பிரகாரம் நீ தான் போற. அப்பா சுருளினாதான் உன் குரளி வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அங்க உள்ளவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு வந்த உனக்கு நிறைய சன்மானம் கொடுத்தேன். சரிதானே? அப்புறம் என்ன போலவே கையெழுத்து போடவும் பழகும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்போ பிறந்து பூமியில விழுந்தேனோ அப்பவே ஒரு கையில பேப்பர் ஒரு கையில பேனா வாயில பொய்யோடத்தான் பிறந்தேன். அட, இப்படி கூட சிரிக்க கத்துக்கணும் இல்ல? பயமுடுறா, என்ன கேள்வி பண்றியா? என்னம்மா செய்யறது, வருஷ கடைசி கணக்கு கட்டணும், வேலை நிறைய இருக்கு பாரு. பரவாயில்ல மச்சான், நீ வேற வள்ளி, நீ அழகு போட்டியில ஜெயிச்சு பரிசு வாங்கறதுக்கு சிலோனுக்கு போற, விகார போட்டின்னு ஒண்ணு நடந்தா அதுல நானும் மச்சானும் பரிசு வாங்கிட்டு போறேன். மாமா. ஏமா? நீ போ, அப்பா வேண்டாம். இல்லையும் சொன்னாலுமா? சரி நீ புறப்படு, நேரம் ஆகுதுமா. இந்தாங்க வீட்டை பாத்துக்கோங்க, போயிட்டு வரோம். அப்பா நான் போயிட்டு வரேன். வாமா. அடடே, சிங்களத்தீவில் மாரமங்கல மைனர் அழகு போட்டியில் வெற்றி பெற்ற பூங்கொடிக்கு மகுடம் சூட்டுவார், பரவாயில்லையே. பய சாமர்த்தியமா தான் வேலை செய்யறான், எதுவுல பொறுக்குனாலும் புத்தி இருக்கத்தான் செய்யுது. இனிமே நமக்கு எதை பத்தியும் கவலையே கிடையாது. ஆமா, இதே வேஷத்துல மறுபடியும் போய் பிரேமாவை பார்த்தா என்ன? போயிடுவோம் சார். உங்க பேர்ல நாங்க சந்தேகப்படும். சந்தேகப்படுறீங்களா? எது விஷயமா? பம்பாய் பேங்க் கொள்ள வழக்குல சம்பந்தப்பட்ட பெரிய கேடி நீங்க தாங்கிறதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. இப்ப கூட நீங்க மாறு வேஷத்துல தான் இருக்கிறீங்க சார். நான் யாருன்னு தெரிஞ்சு அவங்க டிபார்ட்மெண்ட்டை ஃபீல் பண்ணும். நான் தான் மாரமங்கலம் மைனர். ஏண்டா அவர் பேரை கெடுக்கிற? அவர் இப்ப சிலோன்ல எல்லாம் இருக்காரு, ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போறதா பத்திரிக்கையில வேற வந்திருக்கு. ஒருவேளை இது பொய்த்தாடியா இருக்குமோ? பொய்த்தாடியா? எவன் சொன்னான்? எப்ப சொன்னான்? ஏன் சொன்னான்? எங்க சொன்னான்? வண்ண இழுத்து பாருங்க.
பொய்த்தாடியா இருந்தா உங்க கையோட வரட்டும், மீத்தாடியா இருந்தா ஐயோகையானு கத்துறேன். ஏய் எங்களை ஏமாத்த பார்த்த இல்ல சார், நான் சத்தியமா சொல்றேன் சார், என் தாய் மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் மாரமங்கல மைனர். அதுக்கு நிறைய ரெக்கார்டு இருக்கு சார். ரெக்கார்டு இருக்கா? அதை எங்கேயாவது கல்யாண வீட்டுல வைக்க சொல்லு. எந்த பேச்சு இங்க வேண்டாம், பம்பாய் கோர்ட்ல வந்து பேசுங்க வா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்கள் அனைவருக்கும் நல்வரவு. எங்கள் அம்மா அழகு சாதனத்தார் நடத்திய அழகு போட்டியில் முதல் பரிசு பெற்ற அழகு ராணி குமாரி பூங்கொடிக்கு நமது மதிப்பிற்குரிய மாரமங்கலம் ஜமீன்தார் ஸ்ரீமான் மகுடபதி அவர்கள் எங்கள் சார்பாக கிரீடத்தை சூட்டுவார்கள். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். நமது மதிப்புக்குரிய மிஸ்ஸஸ் பூங்கொடி இருக்கிறார்களே, எல்லாம் சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க? இங்கிலீஷ் தெரியாதா? ஓஹோ, ஐ அம் சாரி, மிஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு. ஆனாலும் பரவாயில்லை, இந்த நன்னாளிலே நான் சொன்னது போல இந்த அழகிக்கு ஏற்ப ஒரு அழகன் கிடைக்கும்படியாக எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு இந்த வைர கிரீடத்தை அவர்களுக்கு நானே அணிவிக்கிறேன். நாளை இப்பொழுது பார்த்தீர்களா, நமது மதிப்புக்குரிய குமாரி பூங்குடி அவர்களுடைய அழகோடு போட்டி போடுகிறது அவர்கள் சிரசிலே அணிந்திருக்கக்கூடிய வைர கிரீடம். ஆனாலும் எனக்கு ஒரு சிறிய ஆசை, எங்களுடைய ஜமீனிலே பரம்பரையாக ராணிகள் அணிந்து வந்த நிலை மதிப்பிட முடியாத ஒரு கிரீடம் இருக்கிறது, அதை அவர்கள் அணிந்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு சிறிய ஆசை. அதற்கு அச்சாரமாக இதோ இந்த வைர மாலையை அவர்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன். பூங்கொடியாம் பூங்கொடி, இவ அழகான போட்டி போடுறான், இவர் கையால அவரையில வச்சு வைர கிரீடம். இந்த பூங்கொடி மண்ணாங்கட்டி அவ என்ன விட அழகோ? பிரேமா பிரேமா, என்னமா இதெல்லாம், என்ன சமாச்சாரம்? பச்ச துரோகம், நம்பிக்கை துரோகம், காதல் துரோகம். Thank you.
மேலே பணம் வாங்கியாச்சு, இனிமே பேங்க்ல பணம் கொடுக்க மாட்டாங்க. பணம் கொடுக்க மாட்டானா? ஆமா சார். ஒரு வேலை செய், என்ன? எஸ்டேட் அடமான வை, நான் கையெழுத்து போடுறேன். சார் மறந்துட்டாவல இருக்குது. என்ன, போன வருஷம் ரேஸ் ஆடுறதுக்கு உங்க அப்பா அதை அடமான வச்சுட்டானுங்களா ஆனாரு, அப்பவா அந்த பாலா போன வாட்சன் துறையோட குதிரை தான் ஜெயிச்சது. அந்த அதிர்ச்சி தான் உங்க அப்பாவை கொண்டுடுச்சு. பெரிய தொல்லையா இருக்கு. என்னென்ன நம்பெல்லாம் என் தலையை தூக்கி போட்டு அனுப்பிச்சுட்டானே. பழைய லைஃப் தேவலாம் போல ஐயா. எந்த லைஃப் சொல்றீங்க? அதான் ஐயா, மணி அடிச்சா சோறு, முடி வளர்ந்தா மொட்டை. நீ கவலைப்படாதீங்க சார், உங்க நல்ல குணத்துக்கு அந்த அப்பு திரும்பி வரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சார். யோ யோ ஏ குள்ளா, அர்ச்சனை எங்க தேவையில்லை, வந்த வேலையை சொல்லு. அதாவது சார், நாளைய ரேஸ்ல நம்ம குதிரை ஜெயிச்சாகணும், நமக்கு பணம் வரணும், இல்லைன்னா சிலவன்ல தலை காட்ட முடியாது. என் தலையை காட்டாம இருந்தா இருக்கிறான் ரெண்டு மூணு நாளைக்கு. அப்புறம் 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 சார் தான். சரி, நீ போய் கொஞ்சம் கஞ்சா தாழ கொண்டுட்டு வா. எதுக்குங்க? வங்கி அடிக்க. அது இல்லீங்களே, காஞ்சதுல தானே நல்ல போத வரும். ஓஹோ, அதான் காஞ்சத்தாலே அம்பட மாட்டேங்குது, எல்லாம் உன் கைவாசம் இருக்கு போல இருக்கு. நான் சொன்னதுக்கே போய்யா. சரி சார், வா. வாட்சன், தலையில இருக்கிறா உன் தலைவிதி, கவனிக்கிறேன். கந்தா 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 கந்தா, கொஞ்சம் நில்லு. சரி, வேலை இருந்து போறோம். நான் ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. கண்டா சொல்லி சொல்ல. உனக்கு என் மேல காதலே கிடையாதா? காதலாவது வெள்ள இருக்கையாவது? மனுஷன் ஒரு தடவை தான் சொல்லுவா உன்னை கண்டா எனக்கு பிடிக்கல. குதிரை விடு. அம்பி தம்பி நில்லு, நில்லு, நில்லு. என்னையா உனக்கு என்ன டோல் கேட்டு? இல்ல, ரிக்ஸ்ட் ஹோட்டலுக்கு வகையுது. நல்லவடைய போச்சு, ஜலதோஷமா பார்த்தேன். ரிக்ஸ்ட் ஹோட்டல் தானே அந்த கேட்டு மேல போய் கேட்டு பாருங்க, கேட்ட திறந்து விடுவாங்க. அம்பி கேரி பண்ணாத, உனக்கு வாய் எடுத்துக்கோ. கோச்சுக்கிட்டா அந்த குதிரை ரெண்டு போடு போட்டோம். என்னையா ஹோட்டலுக்கு வெளிய கேட்ட உட்கார சொல்றியே? ஒண்ணு இல்லம்மா, இந்த மாரமங்கலம் மைனர் இருக்கிறானே, அவன் இந்த அழகு போட்டியில தேர்ந்தெடுத்தாங்க பாங்கோடி. ஆமா, அசியம் பண்றதுக்காக பார சொன்னான். நானும் கொஞ்சம் அசிய தாழை எல்லாம் பறிச்சு மாந்திரம் போட்டுக்கிட்டே வந்தேன். ஹோட்டல் அட்ரஸ் காட்ட விட்டுட்டேன். ஏங்க, மூலிகை மந்திரத்தால ஆள கூட வசியப்படுத்த முடியுமா? நீ என்ன கொண்ட ஆனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆள் என்ன, இந்த பாம்பு இருக்குதுல்ல பாம்பு, அந்த பாம்பாட்டை அடிக்க மாட்டேங்கிற காரணம் என்ன? என்ன? இந்த அசிய மூலிகை தான்.
ஐயா ஐயா எனக்கு கொஞ்சம் கொடுக்கறீங்களா எனக்கு இருக்குமா அதோ போறாரு அவரை நான் காதலிக்கிறேன் ஐயோ பாவம் நிறமை நினைச்சாக்கா ரொம்ப பாரதாவமா தான் இருக்கு ஆனா வீட்டுல குதிரை இருக்குமே எங்க வீட்டுல நிறைய குதிரை இருக்குங்க குதிரை இருக்கலாம் அள்ள குதிரை இல்ல ஆனா ஆ இருக்குதுங்க இருக்கா நல்லா ஓடும் அப்ப சரி இதா இத நீ தலையில வச்சுக்கிட்டு இத அப்படியே உள்ளோட கலந்து குதிரைக்கு போட்டுடு குதிரை என்ன வேகமா ஓடுதோ அந்த வேகத்துக்கு உன் காரியமும் கை கூடும் சரிங்க ஆனா ஒண்ணு இது ரொம்ப ரகசியமா இருக்கணும் யாருக்காவது தெரிஞ்சது முகம் மாறிப்போம் முகம் ஐயோ முகம் மாறிடுமா ஆமா குதிரை மூஞ்சி உனக்கு வந்துடும் வா மூஞ்சி குதிரைக்கு போயிடும் ஐயோ நான் யாருக்கிட்ட சொல்லலீங்க அங்கெல்லாம் உண்டாகட்டும் ஆரட்டுமா சரிங்க சந்திரா என்னமா குடுக்குற ஒண்ணு இல்ல பாபு ஒண்ணு இல்ல கொஞ்சம் புண்ணு அடாடாடா ஓட போற குதிரைக்கு ஒண்ணும் குடுக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சரி சரி உன் மேலே பாரு போ நாயக்க இல்ல போல இருக்கு நீ அதிகமா கட்டுன என் குதிரை மேல கட்டுற சில்ற குறைஞ்சுக்கும் அந்த வெள்ள குதிரைக்கு கஞ்சா தாழ குடுத்துருக்கு என்ன ஆகும் ஓட ஓட கண்ணு சுத்தும் குதிரையும் அவிட்டு குதிரை மேல இருக்கிற ஆளும் அவிட்டையா அவ்வளவுதான் என்ன பணம் குதிரைக்கு புல்லு வாங்கி போடுற காசு அப்படியா கட்டிருக்காரு போல இருக்கு எப்போதுமே இந்த மாரமங்கலம் சுப்பீரியர் வெங்கலம் அத்தையா அப்போ பக்கத்துல நிக்கிறது என்ன நடக்குமோ தெரியல யாரும் சார் பெண்ணு ரெண்டு பேர்லாம் இருக்குல்ல வந்துடும் அந்த மாரமங்கல மைனர் உன்னை வசியப்படுத்தணும் ஒரு மூலிகை கொடுத்தான் அது கஞ்சான்னு தெரியாம
நம்ம வெள்ள குதிரைக்கு கொடுத்துட்டேன். உன்னை அடையணுங்கிற கண்மூடித்தனமான ஆசையினாலே என் அறிவையே அடகு வச்சுட்டேன். சந்திரா, உன் ஆசை கடல் போன்றது. ஆனா என்னுடைய நிலைமையில நீ இருந்து பார்த்தா உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. என் ஆசை கடலை போலேன்னு சொன்னேன். கடல் நீர் தாகத்தை தணிக்காது கந்தா, தணிக்காது. நீ எனக்கு கிடைக்கலேன்னு என் இதயத்தை சாரா பிடியற வருத்தம். நீயும் வள்ளியும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தீங்கிற சந்தோஷத்தாலதான் மறையும். கந்தா, அந்த சதிகார மாரமங்கலம் ஐயனர் வள்ளிய குடும்பத்தோட மயக்கி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஊருக்கு போனது முதல்ல அவளை காப்பாத்த வழி செய்யணும். நேரமாச்சு பாரு, சீக்கிரம் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு சிரிச்சு முகத்தோட வாமா. இல்லப்பா, என் மனசே சரியில்லை. அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடுங்க. என்னம்மா சொல்ற, யுத்த நிதிக்காக வச்சிருக்காங்க, அது எப்படிமா கேன்சல் பண்ண முடியும்? போர் முனையில போய் நம்மால தியாகம் செய்ய முடியலன்னா இந்த சாதாரண சேவையால நாம செய்ய வேண்டாம். வாமா, சீக்கிரம் வந்து சேர ட்ரெஸ் பண்ணிட்டு. என்னங்க, நான் சொன்ன சமாச்சாரத்தை பத்தி ஏதாவது யோசனை பண்ணீங்களா? சமாச்சாரமா? என்னது? அதான் மச்சான், காலகாலத்துல நம்ம வள்ளிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கவானா? ஆமாமா, செய்ய வேண்டியதான். ஆனா யாரும் என்னன்னு சொல்லாம உங்க வாட்டில பேசிக்கிட்டே இருக்கீங்களே. அதாங்க, சிரோன்ல பார்த்ததா சொல்லல, ஊர் மாரமங்கலம் பெரிய ஜமீன்தார் மச்சான். யாரும் தயவுக்கேன், இந்த காலத்துல ஜமீன்தாராவது மண்ணாங்கட்டியாவது எவ்வளவு ஒருத்தன் உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கான். அதோ அவரே வந்துட்டாரே, வாங்க 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 உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா சௌக்கியம். சௌக்கியமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வருங்கால விளக்கம் தேவை, அதாவது மாமனார். ஓ மாமனார், வணக்கம் வணக்கம் வணக்கம். தப்பா நினைக்கப்படாது, எங்க பேலஸ்ல பல்லாக்கு தூக்குற மாதிரி இருந்தது. உங்க பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன? எங்க ஊரு பெருமாள் மாட்டுக்கார மாதிரி இருக்கீங்க. வள்ளி, ஏன் அனாவசியமா பேசிட்டு பேசிட்டு? நீ ரெடி தானே? ஆமாப்பா. இரு, நான் இப்ப வந்துடுறேன். சரி. பாவம், எங்க மாமாவை மொட்டை அடிக்க சொல்லி முதல்ல இருந்து முடி வளர்க்க சொல்லணும். வள்ளி, என்ன இருக்கிறீங்க? உட்கார் உட்கார் உட்கார், காலம் போகும். இது எங்க வீடு? ஆமா, உங்க வீடு, நம்ம வீடு. உட்கார் உட்கார். என்னங்க மைனர், ஜாதகம் கேட்டேனே, கொண்டு வந்தீங்களா ஜாதகமா? எதுக்கு இவருக்கு போறாத காலமா? ஏன், எனக்கு நல்ல காலமாச்சு. அதுக்கு இல்லம்மா, உன்னை அவருக்கு கட்டி கொடுக்கணும்னு அவருடைய ஜாதகத்தை கேட்டிருந்தேன். மாமா, குறுக்க பேசாத, வாய மூடு, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன், மறுபடியும் அந்த குதிரைக்காரன் ஞாபகம் வந்துருச்சா? ஆமா. இதெல்லாம் இப்ப என்ன பேச்சு? வள்ளி, நேரம் ஆகுது, நம்ம போவோம். ஏ கயற வேணாம், நாங்க போறோம், அப்புறமா வந்து சேருங்க. வாமா. போருக்கு போனான் நான் போர்க்களமானேன். அவன் வேல் கொண்டு சென்றான் நான் விழிகளை இழந்தேன். அவன் போருக்கு போனான் நான் போர்க்களமானேன். அவன் வேல் கொண்டு சென்றான் நான் விழிகளை இழந்தேன். அவன் போருக்கு போனான் நான் போர்க்களமானேன். அவன் காவலன் என்ன
அவன் தோளும் வராதோ ஒரு தூது சொல்லாதோ அவன் போருக்கு போனான் நான் போர்க்களமானேன் அவன் மேல் கொண்டு சென்றான் நான் விழிகளை இழந்தேன் அவன் போருக்கு போனான் நான் போர்க்களமானேன் திருமகள் கண்ணீர் வடித்தாள் கனவினிலே கண்டான் இரு கைவேல் கொண்டான் கண்வேல் கண்டான் காலத்திலே வந்தான் கைவேல் கொண்டான் கண்வேல் கண்டான் காலத்திலே வந்தான் கடலிதுவென்றும் வேகம் இல்லையம்மா காவிரி என்றும் கடலிதுவென்றும் வேகம் இல்லையம்மா தெரிஞ்சுக்கிறது தெரியும் வா வண்டி
என்ன இது? ஆனந்த கண்ணீர் தான், ஆனந்த கண்ணீர். அத்தா, உங்களை சந்திக்கிற இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் எப்படியெல்லாம் ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அத்தா, என்னை விட்டு பிரிய மாட்டேன். உன்னை விட்டு பிரியறத விட என்னுடைய உயிரையே பிரிஞ்சிருவேன். இவ்வளவு நாளா நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய நீங்காத நினைவுதான். அத்தா, இனிமே நாம ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத ஓரே. என்னத்தா அப்படி பாக்குறீங்க? பசி வை. நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையா? இருங்க, ஏதாவது கொண்டு வரேன். அந்த பசி இல்ல வள்ளி, என் பசி தீரணும்னா உன்னை அப்படியே என் பார்வையால அள்ளி அள்ளி பருகிக்கிட்டே இருக்கணும் போல. நீங்க சாப்பிடுறதுக்கு நான் என்ன சின்ன வயசுலயே மெழுகு கடையில புடிச்சு கொடுத்தாருக்காவா லெட்டுவா வள்ளி? அந்த காலத்துல நாம ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அப்பெல்லாம் நீ இவ்வளவு உண்டு பண்ணா இருந்துகிட்டு பாவாடை கூட சரியா கட்ட தெரியாம அப்போ அத்தாம் என் காலை சுத்திக்கிட்டே இருப்பேல்ல. நீ நமக்கு என்னவா சின்ன வயசுல கால் டயர் மாத்தி போட்டுக்கிட்டு மூக்க உறிஞ்சுக்கிட்டு வள்ளியும் வள்ளியன்னு என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருப்பீங்களே? மூக்க உறிஞ்சிருக்கா? ஐயோ ராமச்சந்திரா, இவ்வளவு வயசாயி கூட எங்க அம்மாவை நினைச்சு அவங்களுக்கு பயம் போகலையே. என்ன செய்யறது, உங்க அம்மாவை பத்தி பேசணும். என் வாழ்க்கையை லட்சியம் ஞாபகத்துக்கு வரும். எந்த கந்தனை உங்க அம்மா பிச்சைக்காரனா நினைச்சாங்க, அதே கந்தன் தன் கையால உங்க அம்மா தலையில பணத்தால அபிஷேகம் செய்த பிறனா இந்த வள்ளியின் கையை உரிமையோட பிடிப்பான். சரியப்பா. ஆமா, அந்த மாரமங்கலம் மைனர் தானே? ஐயோ, கடைசியில ஏமாற போற அந்த கோமாளி பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஐயோ, உண்மையில வந்துட்டாங்களே. இன்னைக்கு என்னோட யார் ஆனதுன்னு நீங்க மட்டும் ஏன் கேக்கல? நான் ஏன் கேக்குறேன், எனக்கு தான் தெரியுமே. தெரியுமா? ஆமா. யாரு? உன் கூட காலேஜ்ல படிக்கிற பையனா இருப்பா. அதுதான் அங்க இல்ல. அப்பா, என்ன சின்ன வயசுல யார் கையில புடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அவர்தான் என் கைய புடிச்சுக்கிட்டு ஆடினாரு. அப்போ உன் கூட ஆடுறது கந்தனா? வள்ளே, அவன் எங்க மறக்கா? நான் இப்பவே பாக்குறேன். வாமாண்ணா. அது நடக்காத காரியப்பா. ஏமா, அவருடைய லட்சியம் என்ன தெரியுமா? பணத்தோட தான் இந்த வீட்டுக்கு வருவாரு. அது வச்சுக்கிட்டு அவர் ரோஷக்கராச்சு. என் தங்கச்சி மகன்ல எப்படியோ அவன் நல்லபடியா இருந்தா அதுவே போதும். ஆமா வள்ளி, நான் பாம்பைக்கு வியாபார சொந்தமா போறேன். திரும்பி வந்ததும் இதுக்கு வேண்டிய வழி. எனக்கு என்னமோ பயமா இருக்குண்ணே. தங்கச்சி, நீ ஏன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற? அந்த பைய யாரு, எந்த ஊரு, என்ன பேருங்கிறத நான் அட்ரஸ் இன்க்ளூடிங் கொண்டாறேன். ஆமாண்ணே, ஜாக்கிரத. மைனர் சொத்து, அப்புறம் காலனா கூட நாலனா கூட வெளியில போகாது. நான் கேரண்டி போடுவேன். அம்மா, சும்மாப்பா, சும்மா. சார், இப்ப வாங்க, நான் நிரபராதியா குற்றவாளியாக தெரிஞ்சு போச்சா சார்? ஒண்ணும் புரியலையே. எல்லாரும் இவன் தான் சுருளியாண்டின்னு சொல்றாங்க, ஆனா வந்திருக்கிற ரிப்போர்ட்டோ இது சுருளியாண்டி ரேகை இல்லைன்னு சொல்லுது. உண்மைதான் சார், உண்மைதான். இப்ப ஜமீன்தாரா இருக்கிறானே அவன் தான் நீங்க நினைக்கிற சுருளியாண்டி. நான் என்னமோ நினைச்சு செய்தேன் சார், கடைசியில எல்லாமே எனக்கு தீங்கா முடிஞ்சு போச்சு. சார், நீங்க ஒரு தடவை என் கூட சென்னைக்கு வந்தீங்கன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போவோம் சார். ப்ளீஸ், ப்ளீஸ். ஆல் ரைட், அதிகாரிகளை கலந்துகிட்டு புறப்படுறதுக்கு ஏற்பாடு செய்யும். என்ன என்ன அதை நெய்யோட்டி வளர்ப்பது என்ன என்ன
மஞ்சத்தை நினைப்பது என்ன என்ன ஒரு மலை போல வளர்வது என்ன என்ன மஞ்சத்தை நினைப்பது என்ன என்ன ஒரு மலை போல வளர்வது என்ன என்ன அத்தான் என்றழைப்பதும் என்ன என்ன மனம் அந்நேரம் கொதிப்பது என்ன கண்ணாக உயிர் ஒன்றில் ஒன்றாக ஓ என்று பேசும் பேச்சென்ன கண்ணில் கண்ணாக உயிர் ஒன்றில் ஒன்றாக ஓ என்று பேசும் பேச்சென்ன தொல்லை கொள்ளாமல் சுகமில்லை என்னாமல் வா 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 என்று சொல்லும் சொல்லென்ன மஞ்சத்தை நினைப்பது என்ன என்ன ஒரு மலை போல வளர்வது என்ன என்ன அன்னைக்கு கருப்பு குதிரைங்கிறதுக்காக நம்ம பிளாக்கே சுட பாத்தீங்களே இன்னைக்கு அதே கருப்பு குதிரையால தானே நம்ம மானமே காப்பாற்றப்பட்டிருக்கு கந்தன் கந்தன் நீ தானே அந்த பிளாக்கிக்கு ட்ரைனிங் கொடுத்து வின்னச்சே உனக்கு பணம் பூரா உனக்கு வச்சுக்கோ உங்க ஆண்டி உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணாங்களே பணத்தை கொண்டு போய் மூஞ்சில ஆட்டி உன் இஷ்டப்பட்ட பொண்ணை கட்டிட்டு ஹாப்பியர் நான் லண்டன் போறேன் பங்களா ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கவனிச்சுக்கோக்கா குபேர் கோடீஸ்வர் கந்தா கந்தா ராமா இவ்வளவு நாள இந்த ஊர்ல இருந்துட்டு
என்ன பார்க்காமலே இருந்துட்டேப்ப காலம் வரட்டும் இந்த காத்துக்கிட்டு இருந்த மாமா என்ன மன்னிச்சிரு அத்தை ஏன் அத்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க வெறும் பயலோட எனக்கு என்ன பேச்சு அரை காசுக்கு விதி இல்ல அத்தை முறை கொண்டாடுறான் பணம் இருந்தால் தான் முறை கொண்டாடலாம் சொந்தம் பேசலாங்கிற பத்தாம் வசதி கொள்கை இன்னும் உங்களை விட்டு போகலையே இதோ காசு பணத்தை உங்ககிட்ட பேச வைக்கிறேன் இப்போது பாருங்க இந்த கந்தனை மாட மாளிகை கூட கோபுரம் தோட்டம் துறவு நிலபுலம் நஞ்சை புஞ்சை எடுபடி ஏவலர் காவலர் என்னென்ன வேண்டும் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் இந்த பணம் அத்தையை சிரிக்க வைக்கும் பிணத்தை கூட பேச வைக்கும் இல்லாத உறவு சொல்லாத சொந்தம் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு வரும் இந்த பொல்லாத பணம் போதுமாத்தே போதும் குதிரை காரணக்கு இவ்வளவு பணம் ஜாய் உண்மையை சொல்லி எங்க திருடுன ஏய் நான் ஒண்ணு திருடல அப்ப குதிரை சாணத்தை எருவா விட்டு பணமாக்குனியா அப்படி தான் இருக்கும் அதான் நாத்தம் குடல புடுங்கு மூடு வாய் கந்தா கந்தா எங்கிட்ட சொல்லு ஏதுப்ப உனக்கு இவ்வளவு பணம் மாமா நத்த கிட்ட இருக்கிற முத்தை பாம்பு கிட்ட இருக்கிற மாணிக்கத்தையும் பத்தி யாரும் சந்தேகப்படுறது ஆனா ஏழைங்க கிட்ட இருக்கிற பணத்தை பத்தி மட்டும் சந்தேகப்படுறாங்க முதல்ல நான் குதிரைக்காரன் தான் ஆனா இப்ப குதிரைக்கு சொந்தக்காரன் என்ன வளர்த்த துரை தன் தாய்நாடு போறதுக்கு முன்ன எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு கேட்டியம்மா பணம் இல்லைங்கிறதுக்காகத்தானே அத்தானே என்னையும் பிரிச்சு வச்சு இப்ப என்ன சொல்றேன் அத்தை அவசரப்படாது வீராதி வீர வீர மார்த்தாண்ட ரவி வம்சத்தை சேர்ந்த மாரமங்கல வம்சத்தோட உறவு வச்சு உங்க பேர பிள்ளைங்களை ராஜவம்சமாக்குறது எங்க கேவலம் இந்த குதிரைக்காரனுடைய உறவு எங்க இந்த காலத்துல நாயி கூட தான் சம்பாதிக்குது தம்பி நான் ஒன்ன சொல்லுல அவசரப்படாது நாய போல சம்பாதிக்கிறவன சொல்றேன் என்னமோ அத்தை நான் இந்த வீட்டுக்கு மருமான வர்றது உங்களுக்கு கொடுத்து வைக்கல கண்டா இன்னைக்கு உன் கையில நாலு காசு நடமாடலாம் அதனால ஒரு மானங்கட்டவனுக்கு என் மகளை கொடுக்க ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன் கூடான வார்த்தை கரெக்ட் இந்த வார்த்தை என்ன கேட்டிருந்தா நானே சுட்டுக்கிட்டு செத்துருப்பேன் மரமங்கலம் நிறுத்துங்க அம்மா உன் வாயாலே அத்தான மானங்கட்டவன் சொல்றேன் பின்ன அவங்க அம்மா என்ன பெரிய உத்தமிய கட்டிக்கிட்ட கணவனுக்கே துரோகம் பண்ணா அந்த ஓடுகாலி பத்த புள்ளதானே இவன் போது நிறுத்தம்மா நம்ம குடும்பத்தை பத்தி கண்ட காலி உங்க முன்னால பேச உனக்கு வெக்கமா இல்ல காலிங்க இங்க யாரும் கிடையாது இந்த குதிரை காரணத்துல சரியா போவோம் என் பணத்தை என்ன மயத்தெரிச்சல் இருக்க எதையாவது பேசி மனசை குழப்பிடாதீங்க நீங்க முதல்ல போங்க நீங்க இருங்க மேல என்னமோ மருமை என் பணத்தை கொண்டு வந்து காட்டினது மாமனார் ஒரே அடியா துள்ளி குதிக்கிறாரே அதான் இங்க நடக்காது இங்காடி அம்மா இன்னும் ஏண்டா இங்க நிக்கிற பொண்டாட்டிக்கு பொட்டி பாம்பு அடங்குற இந்த அடிமை முகத்துல காரி துப்பிட்டு போட வேண்டியது மாமா நீங்க பணத்தை இழந்த அதிர்ச்சியில இப்படி எல்லாம் பேசுறீங்க என் மானத்தையே இழந்தனா இனிமே எதை இழந்தா என்னடா முகத்துல முடிக்க நான் லாய்க்கு இல்ல போ மாமா மச்சான் தாய கல்பம் பல்ல நர நரன்னு கடிச்சிட்டு போறானே இது அத்தனையே அவன் சொந்த பல்லா கட்டுன பல்லா எங்க பாக்குறது அதுக்குள்ள நம்ம பல்ல கட்டி பாத்துட்டா கயட்டி பாத்துருவானா நான் பாக்குறேன் இதுதான் விஷயம் ஆத்தோரம் மணலெடுத்து அழகழகாய் வீடு கட்டி தோட்டமிட்டு செடி வளர்த்து ஜோராக குடியிருந்தோ ஆத்தோரம் மணலெடுத்து அழகழகாய் வீடு கட்டி தோட்டமிட்டு செடி வளர்த்து ஜோராக குடியிருந்தோ குடியிருந்த மணல் வீடு மழையினிலே கரைந்ததம்மா கொண்டு வந்த ஆசையெல்லாம் வந்த வழி சென்றதம்மா அவள் இருந்த மனதினிலே இருள் இருந்து வாட்டுதம்மா சங்கத்திலே தமிழ் வாங்கி சங்கத்தில்
தோரம் மணல் எடுத்து அழகழகாய் வீடு கட்டி தோட்டமிட்டு செடி வளர்த்து ஜோராக குடியிருந்தோம். விதல் மோதிரமா பவளமணி மாலைகளாம் எத்தனையோ கனவுகளாம் எவ்வளவோ ஆசைகளாம் அத்தனையும் மறைந்ததம்மா ஆசை நிலா எரிந்ததம்மா தோரம் மணல் எடுத்து அழகழகாய் வீடு கட்டி தோட்டமிட்டு செடி வளர்த்து ஜோராக குடியிருந்தோம். வணக்கம் சார். ஓ சாந்தாமாவா, வாங்கம்மா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நர்ஸ் வேலைக்கு ஆர்டர் வந்திருக்குமா? அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க. இதுக்கு முந்தி கிடைச்ச எந்த வேலையும் நேரிச்சு நிக்கல. ஏதாவது இது பர்மனன்ட் உத்தியோகமா? இந்த நாளைக்கே டியூட்டியில சேரணும். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. யார் கொடுத்தா? யாரோ கொடுத்தாங்க. யாருங்க கேட்டியா? கேக்கல. ஏன் கேக்கல? நிக்கலே. ஏய், என்கிட்ட நான் பராசமா பேசுறேன், கேட்கல கேட்கலன்னு. நாய்களை கட்டி போற இடத்துல கட்டி போடும். ஜமீன் நாய் அதே இடத்துல தாங்க கட்டி கிடக்குது. உதவாங்க, அதை ஓடி போடு. பிரேமா, இது யாராவது புதுசா இருக்குது? கதை எங்கெங்கயோ திருப்புது. என்ன அட்ரஸ் இல்லாம வந்து பார்க்க சொல்லிருக்கேன். எங்க போறது, எப்படி பாக்குறது, எந்த இடத்துல தேடுறது? கட்டாம வந்துருங்களா? கதவு சாத்திருந்தா தட்டித்தானே தீரணும். திறந்தே வச்சிருப்பா போல இருக்கு. அடையப்பா, ஒரிஜினல் ஏண்டா அந்த டூப்ளிகேட்டுக்கு இவ்வளவு பெரிய சிரமத்தை கொடுத்துட்டு போயிட்டேன். சரி, கடன் தான் வச்சுட்டு போன, சமாளிக்கிறேன். இது எனக்குடா அந்த காதல் சொல்ல? இதையும் சமாளிக்கிறேன். உங்ககிட்ட நல்ல சமாச்சாரம் வந்து சொல்றேன். பொட்டு வச்சு பூ முடிச்சு புது புடவை தான் உடுத்தி எழுதுறது வந்த உடனே அம்மா அப்பா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. இந்த நாட்டுல அம்மாக்கள் சொல்லையே அதிகமாகி போச்சு. நம்முடைய காதல் நிறைவேறணும்னா இந்த அம்மாக்கள்லையும் அப்பாக்கள்லையும் இந்து முக சமுத்திரத்தில் தூக்கி போட்டா மறுவலை பார்க்கணும். மகளை விட அம்மா அழகாத்தான் இருக்கிறா. நீ கொஞ்ச நேரம் வரேன். போயிட்டு வந்த பிறகு ஆள் கூட அடையாளம் தெரியலையா? ஆள் கூட அடையாளம் தெரியல. வைத்தியம் யார்? பிரேமா? நான் பிரேமாவா? அம்மா பிரேமாவா? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டீங்க.
நதிங் சீரியஸ் புத்தி பேதலிச்சிருக்கு கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியில இருக்கணும் அச்சோ ஆஸ்பத்திரியா ஆமா அப்பதான் சௌரியமா கவனிக்க முடியும் பிரேமா பிரேமா கண்ணா ஏமா என்ன தொந்தரவு பண்ற எனக்கு பைத்தியமா எனக்கு பைத்தியம் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் தெரு தெருவா அலைவேன் ஒவ்வொருத்தர் நெஞ்சையும் கிழிச்சு அதுல இருதயம் இருக்கான்னு தேடி பார்ப்பேன் அப்படி இருதயம் இருந்தா அதுல துரோக உணர்ச்சி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அதை சுட்டு பொசுக்க போறேம்மா அதை சுட்டு பொசுக்க போறேன் ஐயோ என்னென்னமோ பேசுறியம்மா அக்கா இது என்ன சோதனை உன் பேரு மட்டும்தான் சாந்தாவா எங்க குடும்பத்துல சாந்தம் உண்டாக்க வழி செய்யக்கூடாதா நீ பெத்த பொண்ணு இப்படி அவஸ்தப்படுறது உனக்கு ஆனந்தமாவா இருக்கு அம்மா உங்க பொண்ணுக்கு நிச்சயமா குணமாயிடும் நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் நல்ல வார்த்தை சொன்னீங்க நீங்க நல்லா இருக்கணும் பிரேமாவுக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்க முடியாதம்மா தாங்க முடியாது அவங்க அப்பா செஞ்ச பாவம் பொண்ணை வாட்டி வதைக்குது எனக்கு என்ன சொல்றீங்க தகப்பன் செஞ்ச பாவம் பிள்ளைங்க தலைமையிலங்கிறது சரியா போச்சு இவங்க அம்மா மேல ஏதோ அவதூறு வந்து அவர் தீர விசாரிக்காம அவங்களை வீட்டை விட்ட வெளியே விரட்டிட்டார் அந்த புண்ணியவதி எப்படி வயிறு எரிஞ்சாலும் என்ன சாபம் விட்டாலும் எல்லாம் என் பிரேமாவை பிடிச்சு வாட்டுதம்மா வாட்டு அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா தாய் வசவு பிள்ளைக்கு பலிக்குமா இனி பிரேமாவுக்கு நான் தான் தாய் அம்மா நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போலாம் ரொம்ப சந்தோஷங்க ஜாகிரதையா பாத்துக்கங்க பிரேமா கண்ணே நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம் போய் நம்ம அவுட் ஹவுஸ்ல கட்டி போடுங்க நான் வந்து விசாரிச்சுக்கிறேன் டேய் மாட்டிக்காதீங்க மாட்டிக்கிட்டாலும் என்ன காட்டி கொடுக்காதீங்க இப்போ உங்களுக்கு டாக்டர் கேஸ் ரொம்ப சீரியஸா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த இன்ஜெக்ஷன்ல கண்டிப்பா எஃபெக்ட் இருக்கணும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க படிக்கிறேன் மகாராஜராஜ ஸ்ரீ மகாகணம் பொருந்திய மாமா அவர்களுக்கு கந்தன் அநேக நமஸ்காரம் செய்து எழுதி கொண்டது இப்பவும் இக்கடிதம் கொண்டு வரும் ஆழ்வசம் நான் வைத்து விட்டு போன பணப்பையை அனுப்பி வைக்க முடியாத கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒரு கையெழுத்து போடுங்க தள்ளி விட்டா வந்து வந்துட்டேன் டேய் கட்டி வச்சு உன் திமிர் அடங்குது இல்ல ஒழுங்காய ஒரு கையெழுத்து போடு இதுல நான் கையெழுத்து போடுவேன்னு நினைக்கிறியே நீ எவ்வளவு பெரிய முட்டாள் முட்டாளா மன்னிக்கணும் நீ சாதாரண முட்டாளங்க போட்டி வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தர முட்டாள் நிறுத்தடா ஓங்கி தலையில் அடிச்சேன்னா மூளை உருகி மூக்கு பக்கம் விழுந்துடும் அப்பவும் அது உனக்கு பிரயோஜனப்படாது எது மூளை காலியான வாளியை நிரப்பலாம் ஆனா காலியா இருக்கிற உன் தலையை நிரப்ப முடியும் ஆய மூடுறான் நான் சொல்றது போல இதுல நீ கையெழுத்து போடல உன் முதுகு தோலை பிச்சு காலில் செருப்பா போட்டு நடப்பலாம் மனித உணர்ச்சியின் பேரான கேக்கு உங்களுக்கு என்ன போல ஒரு மகன் இருந்தா அவன் இப்படி குடும்பப்படுறத பார்த்து சரி செஞ்சிருப்பீங்களா வரும் வரப்பட்டா பாக்க இத கையெழுத்து போட முடியாது 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 இவன் இதுல கையெழுத்து போடுறேன்னு சொல்ற வரல இவன் உருவ பண்ண பாருங்கடா பிரேமா அம்மா பிரேமா அம்மா நீங்க யாரு என்ன தெரியலையா உனக்கு
தெரியல. இந்த பாவிய நீ அடியோடு மறந்துட்டியாமா? நீங்க நர்ஸ் தானே? இல்லம்மா இல்ல. இல்லையா? இல்லம்மா. உன் 10 மாதம் சுமந்து பெத்த தாய் நான் தாம்மா. பெத்த தாய் பொண்ணு தெரிஞ்சுக்க முடியாத நிலையிலயா நான் இருக்கிறேன். இப்ப சொல்லு பிரேமா, நான் யாருன்னு தெரியுதா? ஹலோ, வாங்க சார். ஒரிஜினல் மைனர் சார். உங்களை அரெஸ்ட் பண்ணி பம்பாயில கொண்டு வச்சிருக்கிறதாக கேள்விப்பட்டனே. என்ன போலீஸுக்கு திமிக்கியா? திமிக்கி ஒண்ணும் கிடையாது, ஜாமீன்ல வந்திருக்கிறேன். ஆமாமா, நான் தான் கரடி முத்துக்கிட்ட சொல்லி அனுப்புன உங்களை ஜாமீன்ல விட சொல்லி. வாய மூடுறான். ஐயோக்கா பயல, ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒண்ணு என் கூட சேர்த்துக்கிட்டது புள்ளி கட்டி எடுத்து தலையில சொல்லிக்கிட்ட கதையாயி போச்சு. சார் மரியாதை தேவை. நானும் மாரமங்கலம் மைனர் தான், மகிடபதி ராஜா தான். இந்த ஜமீனை இவர் கைக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்கு. ஒன்னும் அசைக்க முடியாது தெரியுமா? அந்த காலம் மலையேறி போச்சு. அனாவசியமா அரட்டிக்காத தம்பி, மரியாதையா முன்ன வெளியில போ. அடையா இருக்க போறா இந்த உடசல் ஜமீன்ல? வர்ற கடங்கார பயலுக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி வாய்தாயா போனலா போச்சு. என்னவோ இன்னும் ஒரு 2 மாசம் நீ ஜெயில இருந்தீங்கன்னா இந்த வள்ளி கழுத்துல அப்படி ஜாலியா சந்தோஷமா ஒரு தாலியை கட்டலாம்னு பார்த்தேன். நோ சான்ஸ். அதை பத்தி பரவாயில்ல, உங்ககிட்ட என்ன அனாவசியமான பேச்சு? நீ பணத்தை எடு. பணம் தானே ஐய, கைய தட்டணும்னு ஆகாசத்துல இருந்து கொட்டுமா? இங்க ஏதையா ஒரு நயா பைசா. சார் உன் அரெஸ்ட் பண்ணுங்க. சார் என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றது? நீங்க நினைச்சு வந்த சுருளி அங்க பாருங்க. அது எங்களுக்கு தெரியும், அவரா நீயா? நீ புறப்படு. 170. எஸ் சார். அங்க மாட்டேன் சார். என்ன பிடிக்க ரொம்ப பேர் ட்ரை பண்ணாங்க சார், ஆனா அந்த பெருமை உங்களுக்கு தான் சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? கொஞ்ச நாளா சுகமா இருந்துட்டேன். இது மார்கழி மாசம், இப்ப வந்து அரெஸ்ட் பண்றீங்க. வெளியில வந்தேன்னா விரைக்கு விட்ட பூசணி மாதிரி வெடிச்சிருவோம் போல இருக்கு. அதனால இப்ப என்ன விட்டுட்டு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி சித்திர மாசம் வாங்கல. எங்களுக்கு அதிகமா தொல்லை கொடுக்காம மரியாதையை வாங்க வந்தீர். என்ன சொல்லிட்டேன், கைய ஓங்குறீங்க. ஒரிஜினல் வர்றேன். இனிமே யாரையும் நம்பி மோசம் போவாத. சார் எப்படி நம்ம ஐடியா? வெரி குட். இல்லைன்னா இவ்வளவு ஈஸியா அவனை பிடிச்சிருக்க முடியாது. மிஸ்டர் மாரமங்கலம், ஆள் அடையாளம் தெரியாம உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்து. ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார், உங்க கடமையை நீங்க செய்யறீங்க, அதுல தப்பு இல்லையே. ஆல்ரைட், நான் வரோம். தேங்க் யூ சார். அவட பத்தி? அம்மா அம்மா, நீங்க எங்க மாங்க வந்தீங்க? ஏன் தம்பி, நாங்க உங்களுக்கு என்ன கெடுதி செஞ்சோம்? இப்படி ஆள் மாறாட்டம் பண்ணி அந்த அயோக்கியனை இந்த வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு நீங்க வெளியே போயிட்டீங்களே. மகட பத்தி, அம்மா உனக்கு விருப்பம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுக்கு தானே நீ இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணினே? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஆண்டவன் புண்ணியத்திலே நீ நல்லபடியா வந்து சேர்ந்தியே, அதுவே போதும். இந்த கடனை தீர்த்துட்டு நீ நினைச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கப்பா. ஏண்டா தம்பி பதிலே காணா? தம்பி. அம்மா சரிம்மா, உங்க இஷ்டம் போல ஆகட்டும். அம்மா நல்லா இருக்கும். மேனேஜர் மனைவி. அப்படியா? பரவாயில்ல உட்காருப்பா, இது உன் வீடு மாதிரி, நீ என் மகன் மாதிரி.
இந்த கனிவான வார்த்தையை கேட்டு எவ்வளவு காலம் ஆச்சம்மா? ஏன் தம்பி, உனக்கு தாய் தப்பம் கிடையாதா? தாய் இருந்தும் தாய் இல்லாதவனம்மா நான். இப்ப அவங்களை தேடிக்கிட்டு தான் நான் அலைஞ்சிக்கிட்டேன். ஏமா, உங்களுக்கு பிள்ளைங்க இல்லையா? இருக்காப்பா, பிரேமான்னு பேர். எங்க அக்கா பொண்ணு, என் மகளை போல அருமையா வளர்த்தேன். ஆனா அவளுக்கு இப்ப பைத்தியம் பிடிச்சு இந்த ஊர் ஹாஸ்பிட்டல் இருக்கா. அப்படியா? என் கவலை உனக்கு எதுக்குப்பா? அடட, மறந்துட்டேனே. இரு, சாப்பாடு கொண்டு. அவங்கதான் பிரேமாவுடைய தாயார், அவருடைய முதல் சம்சாரம். பிரேமா? அம்மா, பிரேமா மேனேஜர். என்ன தம்பி? ஒண்ணும் இல்லம்மா, இது உன் வீடு போல நினைச்சுக்கேன். எவ்வளவு பொருத்தமா சொன்னீங்க. நீ என்ன சொல்றப்ப? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, இந்த உத்தமியோட பெண்ணுக்கு தானே சித்த பிரமே? ஆமா, இந்த அம்மா உனக்கு தெரியுமா? நீ எப்படி இங்க வந்த? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்து. பாவம், பரிதாபமா இருந்துச்சுங்க. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நல்ல காரியம் செய்யும். நான் தான் பெரிய தப்பு செய்யும். நான் யாருன்னு தெரியாமலே என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. மட்டும் யாருன்னு தெரிஞ்சா? யாரா இருந்தா என்னப்பா, தப்பு ஏதோ நடந்து போச்சு, மன்னிச்சிடு. மன்னிப்பு, தந்தை செய்த தவறை மகன் மன்னிக்கலாம், ஆனால் செய்த தவறு இது ஒன்று மட்டும் இல்லையே. கடல் போன்ற தவறு செய்தவர்களை மன்னிக்க கடலை விட பெரிய மனது படைத்தவர்களால் தான் முடியும். உரிய நேரத்தில் அந்த மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தெய்வத்துக்கு நிகரான என் தாயை வேண்டிக்கிறேன். ஆமாங்க, அந்த படத்தை பார்த்ததும் அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப கலங்கி போயிட்டான். அப்படியா? அந்த பையன் ரொம்ப நல்லவன் போல. நல்ல உங்களுக்கு தான் காலம் இல்லையே. உனக்கு எப்படி தெரியும்? அது பெரிய கதை. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? பாப்பா, நானே சொல்றேன். பிரேமா, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீ எப்ப வேணாலும் வீட்டுக்கு போலாம். மனப்படிச்சு வைக்கலாம். இது நடக்காத காரியமா? நடக்க கூடாத காரணமும் கூட. வேற வழியில்தான். பிரேமா என்கிட்ட சொன்னதுல இருந்து அவளுக்கு சித்தப்பிரமை பிடிச்சதுக்கு காரணமே அவர் செய்த நம்பிக்கை துரோகம் தான். மறுபடியும் சகோதரிக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படணும்னு விரும்புறியா? ஐயோ, அது அப்படி இல்லம்மா. அந்த மைனர் ஒன்னா நம்பர் அயோக்கியன் இருக்கலாம். ஆனா இரும்ப கூட வளைக்கலாம், பக்குவமா காய்ச்சினா. ஐயோ அம்மா, உங்களுக்கு தெரியாத அவன் குணம். இதோ இத பாருங்க. எந்த பாவிடா இந்த கொடுமையை செஞ்சா? நீங்க யாரை என்னுடைய மைத்துனன் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவனும் என் அப்பாவும் சேர்ந்து செய்த அக்கிரமம் தான். நீ யாருன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு மட்டும் என்ன ஆயிட போகுது? அநியாயமா உங்க பேர்ல ஒரு பெரிய அபவாதத்தை சுமத்தி உங்களை வெளியே துரத்தினான். அவனா என்ன தன்னுடைய மகன் ஒத்துக்கு போறான்? அக்கிரமத்துக்கு தொலை போற அயோக்கிய சுகாமணி ஆச்சே.
அம்மா, இப்ப என் கன்னத்துல பதிஞ்சிருக்கிறது உங்க விரல்கள் இல்ல, உங்க புருஷ மேல நீங்க வச்சிருக்கிற பக்தியின் அடையாளம். ஆமா கந்தா, ஒரு முறை மனசு பறி கொடுத்துட்டோம், அப்புறம் உலகத்துல எந்த சக்தியாலையும் பெண்ணோட மனசு மாத்த முடியும். வள்ளியோடு பழகின உனக்கு இது கூடவா தெரியல? அம்மா, பிரேமாவோட நிலையும் அதுதான். இத பாரு, அவ புத்திசாலி, கல்யாணமான கணவனை கட்டாயம் தெரிவித்துடுவான். சரிம்மா, உங்களுக்கா பிரேமாவையும் அவரையும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்த்திருக்கிற கடமை எப்படியாவது நிறைவேற்றி வைக்கிறேன். அம்மா, எனக்கு உடம்பு குணமாயிடுச்சான், டாக்டர் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டாருமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. யாருமா இது? அதாம்மா, நான் சொல்லிட்டே இருந்தேன், இவன் தான் உன் சகோதர கந்தா. பிரேமா, பிரேமா, கந்தா, நீ எப்படி இருப்பேன்னு அம்மா கிட்ட ஒவ்வொரு வினாடியும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த விசித்திரமான குடும்பத்தில் நீ மட்டும் நம்ம அம்மாவுக்கு கூட நான் எப்படி இருப்பேன்னு இது வரைக்கும் தெரியாது இல்லையம்மா. அம்மா, உங்களுக்கு மகளும் கிடைச்சாச்சு, மகனும் கிடைச்சாச்சு, இனிமே நீங்க வேலை செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஆமாம்மா, வாங்கம்மா, வீட்டுக்கே போகலாம். வேண்டாம் பிரேமா, வேண்டாம், இன்பத்தை துணையோடு அனுபவிக்கலாம், ஆனா துன்பத்தை தனியா அம்மா அனுபவிக்கணும். எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா, உண்மை என்னதுன்னு உலகத்துக்கு தெரியாதனால நான் எவ்வளவு வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? அம்மா, என் கையில் வள்ளிங்கிற எடுத்து அழியாத முத்திரையா குத்துனது நினைச்சு நான் எவ்வளவோ ஆனந்தப்பட்டிருக்கிறேன். ஆனா நிர்மலமான உள்ளம் படைச்ச நம்ம குடும்பத்தில் கலங்கங்கிற முத்திரை குத்தி ஏனமா இப்படி எல்லாரும் நம்ம வேதனைப்படுத்துறாங்க? கந்தா, காலம் வரும்போது அது பதில் சொல்லு. உன்னை தெரியவில்லை உனக்கு? உன்னை தெரியாத, நான் எங்கே உன்னை பார்த்தது இல்லையே? இப்படி எல்லாம் சொல்லித்தான் பிரேமாவை ஏமாற்றி பைத்தியமாக்கிறான். நீ பிரேமாவை கல்யாணம் செய்து கொள்ளாவிட்டால் என்னை கடத்தி வந்த குற்றம், காரணம் இல்லாமல் கட்டி வைத்து அடித்த குற்றம் இவைகளுக்காக போலீசில் புகார் செய்ய போகிறேன். பிறகு விலங்கு, விசாரணை, சிறைவாசம். ஓஹோ, நீதான் அந்த கந்தனா? உன்னை கட்டி வச்சு அடிக்க காரணமா இருந்த அந்த அயோக்கிய பைய இப்ப ஜெயில இருக்கிறான். ஆமாப்பா, எனக்கு ஒரு திருடனுக்கும் ஒரே மாதிரி உருவம், அதனால ஏற்பட்ட கோளாறு தான் இது. என்னை ஏமாற்ற முடியாது. இறப்பா, ஆத்திரப்படாத, அட இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு நான் யாருன்னு தெரியத்தானே போகுது. அப்ப நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதற்கிட்ட பிரேமா மேல இவ்வளவு அக்கறை காட்டுறிய, நீ யாரு அத சொல்லலையே? எனக்கு தெரியாது, சம்மல் வரும், பெஞ்சு கொட்டு பந்து சார். தயவு செய்து காயா ரோகணும் சொல்லுவேன் சார். நான் தாயா கூப்பிட்டேன். ஐயோ மைனர்மால், நீங்க இங்க இருக்கிறீங்க? ஐயோ, பிரமாதமா நடிச்சு நம்ப வச்ச என்ன உன்னாட போத்தி ஊர்வலம் விடாதபடி ஜெயில கொண்டாந்து தள்ளி இருக்குது இந்த நந்தி கட்ட உலகம், இது நியாயமா? நியாயமோ அநியாயமோ, அடபாவி, என் தங்கச்சியும் மச்சானும் வீட்டுக்கு ஓடி இருக்காங்க, உன் கல்யாணம் நிச்சயம் பண்ண. இப்பவே ஓடி போய் நான் மாமியார் வீட்டுல சொல்லு. காஞ்ச ரோகணம், எனக்கு பாயெல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு, இருட்டு இருட்டு வளவளன்னு இருக்குது. ஒரு பீடி இருந்தா காரியா? பீடி சாப்பிடறது இல்லையே. கஞ்சா சாப்பிடறியா? நோ 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 நோ, 3-5 கோல்டு பிளேக்கு, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ், போட் மைல், ஏதோ ஒரு மைல் இருக்குதா? ஸ்டாக் இல்ல, நான் போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு வரும்போது உனக்கு சார். அணைஞ்ச பீடி பாயல, ஏண்டா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தவன்னா சிகரெட்டை பத்தி என்கிட்ட பேசுறேன். என்ன மேல வேணும்? ஒண்ணு இல்ல, லேபலை தாண்டி போயிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இழுப்புக்கு ஒண்ணு வேணும். என்ன மேல வேணும்? பீடி. என்ன சார் முகத்துல தூக்கிட்டு போறீங்க? வாங்க, சும்மா வாங்க, நம்ம மாப்பிள்ள வீடுதான்.
என்னமோ இந்த காலத்துல ஜமீன்தாராவது வாழத்தாராவது சொன்னீங்களே பாருங்க எவ்வளவு பெரிய கட்டடம் இத போல மேல மூணு மாடி கீழே ரெண்டு மாடி ஆமா இதான் ஆம வடிவத்துல போய் பார்த்தேன் அப்பப்பா இப்படி தலகால் வச்சு பேசுறதுல உனக்கு நிகர் நீதான் மைனர் தம்பி பாத்தீங்களா உங்களை பாக்குறதுக்கு உங்க மாமனாரே தேடி வந்துட்டார் மாமனாரா யார் நீங்கெல்லாம் என்ன மாப்பிள தம்பி அது கூட மறந்துட்டீங்களா நான் இதுக்கு முன்னால பாத்துருந்தாதான் மறக்கிறதுக்கு ஐயா ஐயோ என் பொண்ணு வள்ளிய மறக்கிறதுக்கு அந்த கந்தம்பையா உங்களுக்கு என்னமோ மைய போட்டுட்டான் இருங்கம்மா அது என்ன மாதிரி மைய போட்டுட்டான் பைய போட்டுட்டான்னு அது இருக்கட்டும் உங்க பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க வள்ளி வள்ளி ஓஹோ நீங்க நினைக்கிற ஆளு நான் அல்ல என்ன போலயே நடிச்சு உங்களை ஏமாத்தின மைனர் இப்ப ஜெயில இருக்கிறான் அங்க அவர் என்ன செய்யறாரு துப்பாக்கி தொடச்சுக்கிட்டு இருக்காரு துப்பாக்கி யாரு நீ நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த பையனை பார்த்தா திருட்டு பையன் மாதிரி இருக்காங்க ஆமா தங்கச்சி நம்மள ஏமாத்தின அந்த காலி பையன் இப்ப கம்பி அணிக்கிட்டு இருக்கான் அப்ப அவன் ஜமீன்தார் இல்லையா இப்ப என்ன செய்யறது இந்த மானக்கிட்ட வெளியில சொல்லாம தலையில துணியை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறோம் தண்ணே அந்த கோழி பையன் காலி பையன் ஆயிட்டான் இந்த தம்பிய பாருங்க நல்ல மூக்கு முழிமை லட்சணமா ராஜா மாதிரி இல்ல நம்ம பொண்ண இந்த தம்பி கேட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க நீங்க வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கீங்க அதுக்கு நான் ஆளல்ல இந்த சென்ட்ரா நிக்கிறானே அவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இந்நேரம் நிச்சயார்த்தம் கூட நடந்துகிட்டு இருக்கு என்னங்க இது உங்க மச்சான் இல்ல ஆமா அட கன்றாவிய போய் போய் ஒரு சரங்கத்தை குடுத்துட்டு நான் அவசியமான வார்த்தை தயவு செய்து முதல்ல வெளியில போங்க போறேன் போறேன் இந்த நிச்சயார்த்தம் எப்படி நடக்குதுன்னு பார்த்து போறேன் நல்ல சந்தர்ப்பம் வேற ஏதும்மா அம்மா தயவு செய்து சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா கந்தன் கிட்ட பூரா விவரத்தையும் சொல்லிட்டேம்மா எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அவ வந்தது நான் களங்கம் இல்லாதவங்கிறது கூடிய சீக்கிரம் உலகத்துக்கு தெரிஞ்சிடும் இல்ல இருந்து அவமானப்படுறது விட அம்மா அம்மா என்ன கூப்பிடுறாங்க தீர்க்க சுமங்கலி ஆயிரம்மா சந்தோஷமா போயிட்டு வரணும் நேரம் அழைச்சு போலிருக்கே உன்னை இன்னும் ஏன் அழைச்சுட்டு வரல ஏண்டி போய் தெரிஞ்சுக்கிட்டு வா சரிம்மா ஜமீன்தாரிம்மா நமஸ்காரம் நமஸ்காரம்மா யார் நீங்க எல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்கதான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடு கோத்திரம் அறிஞ்சு கொள்ள கூடுன்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு தெரியாதா இவ்வளவு தெரிஞ்சிருந்து ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க யார் நீங்க என்ன சொல்றீங்க இங்க வாங்க அப்படியா மேனேஜர் மேனேஜர் அம்மா கூப்பிட்டீங்களா ஆமா பிரேமாவோட தாயாரை பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா என்ன சொல்றீங்க யாராவது கதை கட்டி விட்டாங்களா இந்தாங்க தட்டி கேட்க ஆள்னு சண்டை பிரசனம் பண்ணாதீங்க ஏங்க என்ன பாருங்க ஆமா நீங்க வந்து நான் தான் நாகப்பட்டினத்து நீலா உங்க மச்சங்களோட பஞ்சாரி ஓஹோ உங்க முதல் சம்சாரம் சாந்தா அதான் பிரேமாவோட அம்மா அவளை நடத்தகிட்டவன் வீட்டுக்கு வரத்தை இருக்கல என்னம்மா இதெல்லாம் அவட பத்தி நம்ம பெரிய தப்பு பண்ண இருந்தோம் இந்த கல்யாணம் நடக்க அம்மா இது என்ன கொடுமை அவ எங்கேயோ செத்து தொலைஞ்சா ஏன் குழி பணத்தை தோன்றுச்சு நாடக மாடாதீங்கய்யா ஆதாரம் இல்லாம இந்த நாகப்பட்டினத்தா மட்டும் என்னைக்குமே பேச மாட்டான் இங்க வந்து ரகசியமா இருந்துகிட்டா யாருக்கும் தெரியாதுன்றேன் என்னமா வா இவதான் சோட்டி எடுத்த குளம் மாசில்லாத மாரமங்கலம் மைனருக்கு மாமியார்
என்னோட வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்க. இதை நம்புங்க, என் பேச்ச நம்புங்க. ஆமா நம்புங்க, இந்த அம்மா பேச்ச நம்பினா உருப்பு தாப்பலதான். ஓடுவாங்க ஊழல்வாங்க. இந்த அம்மா சொல்றது அத்தனையும் அவாண்டம், அப்பட்டமான பொய். பொய்யா? எதுடா பொய்? இப்ப மேனேஜரா இருக்கிறாரு இந்த பெரிய மனுஷன், கேவலம் ஒரு வேலைக்காரனோட உறவு வச்சுக்கிட்டு தெரிஞ்சு இந்த அம்மாவை வீட்டை விட்டு வரக்குனாரு, அது பொய்யா? அவ்வளவு பொய். வாசில்லா மாளிக்க மாலை என் தாயாருக்கு களங்கத்தை உண்டாக்கி எங்க குடும்பத்தை காலமா சின்ன பின்னப்படுத்தி இருந்தீங்களே, அதுதான் மெய். அதை நிரூபிக்க முடியுமா பாபு? உத்தம் சிங், ஏன் அவரை பார்த்து அலறீங்க? உங்களுடைய அவசர புத்தியின் அகோர பசியை தணிப்பதற்காக தன்னுடைய மனசாட்சியை என் தாயாரின் மானத்தையும் ஒரு வினாடியில் பலி வாங்கின பழைய உத்தம சிங் அல்ல இவர், உள்ளம் திருந்தின புது உத்தம சிங். பாபு, உங்க மாஜி எஜமான கண்டு பயப்படாம அன்னைக்கு அம்மாவை கோவிலுக்கு கூட்டிக்கிட்டு போனப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. வந்து வந்து ஏன் பாபு தயங்குற, உண்மை சொல்லுங்க. சொல்றேம்மா. ஐயா, நான் சொல்றதை கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. செத்து போன உங்க அக்கா கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்நியாயமா நான் தான் போய் சொன்னேன். என்ன? ஆமா ஐயா, உங்க அக்கா தன் மகள் பார்வதியை உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டதும் நீங்க சாந்தாமாவை கட்டி கட்டதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறதையும் கை குடுந்தையா இருந்த பிரேமாவே நீங்க உயிருக்குயிரா நேசிக்கிறத பார்த்தும் கூட அந்த பாழு மனசு பொறுக்கில்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எப்படியாவது சாந்தாமாவை விரட்டி தன் மகள் பார்வதியை உங்களுக்கு கட்டி வைக்கணுங்கிற ஆசையில அன்னைக்கு ராத்திரி கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் சரியா, ராத்திரி 12 மணிக்கு தம்பியை கூட்டிட்டு நாங்க வருவேன், சொன்னது சொன்னபடி இருக்கும். ஆமா ஜாக்கிரதை, ஞாபகம் வச்சுக்கோ. அரே என்னப்பா இது, ஏன் வண்டி நின்னு போச்சு? தெரியலம்மா, இத பாக்குறேன். என்ன யோசிக்கிறீங்க? மழை அதிகமா வருது, போங்கம்மா உள்ள. மள்ளா மள்ளா பார்த்து இறங்குங்க. இப்படி உட்காருங்கம்மா. சீக்கிரம் வந்து வீட்டுல அவங்க காத்துட்டு இருப்பாங்க. சரிங்க. கோயிலுக்கு போயிட்டு வர குதிரைக்கு சேனா இருந்து போச்சு, வேற கொண்டனு சொல்லிட்டு போனோம். அவன் இங்க எப்படி வந்தான்னு எனக்கே தெரியாது. நீ எனக்கு மனைவியும் அல்ல, நான் உனக்கு புருஷனும் அல்ல. என் குழந்தை பிரேமா வேலி என் வயத்தில் இருக்கிற சிசு வேலையும் ஆடிட்டு சொல்ல, நான் ஒரு பாவம் அறியாதவன். என்ன நம்புங்க. பிரேமாவுக்கு நீ தாயும் இல்ல, இந்த சிசுவுக்கு நான் தகப்பனும் இல்லை. கட்டி போ. அப்படி சொல்லாதீங்க, சத்தியமா நான் ஒரு தப்பு செய்யலீங்க. என்ன நம்புங்க. அதுக்கு பிறகு ஊரை விட்டு ஓடினா வாட்சந்துரை கிட்ட சேர்ந்தேன். என்னால யாருடைய வாழ்க்கை சின்னாபின்னமானதோ அவங்க பிள்ளை கந்தனை வளர்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுல ஏதோ என் பாவத்துக்கு ஓரளவு பரிகாரம் தெடுக்கிட்டேன். எதுமா என்ன மன்னிச்சிடுங்க, எதுமா என்ன மன்னிச்சிடுங்க. முன்னேற்பாட்டோட நல்லா நடக்குது நாடகம்.
நர்சா இருந்தப்போ ஆஸ்பத்திரி டாக்டரோட குமார மடிச்சதை மறக்க முடியுமா? எங்க லெட்டரை படிச்சுட்டு அவளை பத்தி பேசுறது இதுதான் கடைசி தடவை சபதம் செஞ்சீங்களே, அது கூட மறந்துட்டீங்களா? விளக்கம் நான் சொல்றேன். டிபி வியாதி வந்து மதனப்பள்ளி போனப்போ யாரிடம் பார்த்து பழக முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டேன். அத்தி எழுந்தாங்களே, அதை அனர்த்தம் பண்ணிருது. அண்ணாவும் தங்கச்சியும் அதை ஆராய்ந்து பார்க்காம வழக்கம் போல நம்பிட்டீங்க. அந்த கடுதாசிய பாதி தின்ன கழுதே சாட்சாத் நானே தான். அது மட்டுமல்ல, ஏன் பணம் சொல்லி உங்ககிட்ட 3000 ரூபாய் குடுத்தேனே மச்சான், அது கந்தனுக்கு அவங்க அம்மா அனுப்பிச்ச பணம் தான். அடி பாவி, என் தங்கச்சி உனக்கு என்ன துரோகம் பண்ணனா? இவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு இத்தனை குடும்பம் செஞ்சிருக்கு, எழுதி எந்திக்கிறேன். வெட்கம் இல்ல, அறிவு கெட்டவன, முகத்தை மூடிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போடி போடி. தங்கச்சி வேண்டாம், நான் பட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்தா ஒரு பெண்ணை வீட்டை விட்டு துரத்தாதீங்க. இப்ப அவங்க நல்லபடியா நடந்துக்குவாங்க, அவங்களை மன்னிச்சுடுங்க. ஆனா எனக்கு தான் மன்னிப்பே இல்லை. காரணம் தெரியாம உன் மேல சந்தேகப்பட்டு சந்தனை தெரு தெருவா அலைய விட்ட மகா பாவினா. நான் மனிதனே இல்லை, என்ன மன்னிக்கிறது சாப்பா? அப்படி சொல்லாதீங்க, உங்க காசுமத்தின வழிக்கு நீங்க என்ன செய்வீங்க? தம்பி, அம்மா, 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 அட்டே, அம்மா, என்னம்மா? கந்தா, நான் சாப்பிட்ட விஷயம் அட்டே வேலை செய்து அம்மா என்னம்மா செய்துட்டீங்க? ஐயோ அம்மா, அம்மா, கந்தாடா உயிரோடு இருக்காக சந்தோஷப்படுங்க. இதுக்கு முன்னாடியே நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என் மேல சுமத்தப்பட்ட பழி எல்லாம் உண்மையா இருக்கு. அப்படித்தானே சாந்தா? நீ சாக கூடாது சாந்தா, சாக கூடாது. மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்த நான் தான் சாகும், நான் தான் சாகும். பேசி பேசுறீங்க, போடியும் மஞ்சளோடையும் நான் போய் சேர்ற ஒரு வாக்கியத்தையாவது நீங்க. எவ்வளவோ கஷ்டத்துக்கு பிறகு கந்தன் வள்ளி திருமணமும் என்னுடைய திருமணமும் நடந்ததுல இருந்து வாழ்க்கை வாழ்வதற்கு தான் புரிஞ்சு போச்சா? அதனால மாப்பிள நீங்கெல்லாம் சௌக்கியமா இருங்க, நான் காசிக்கு போய் வரேன். நீங்க காசிக்கு போறீங்களா இல்ல கடத்தலோட திரும்பிடுவீங்களா? இல்ல தம்பி, கங்கையில போய் நாலு முழுக்கு போட்டாலும் என் பாவம். பாவத்தை எப்ப உணர்ந்தீங்களோ அதுக்கு பரிகாரம் கிடைச்சு போனதாகத்தான் அர்த்தம். இந்த பாருங்க, நீங்க காசிக்கு போக வேணாம், நம்ம வீட்டு கணத்துக்கும் காசி தீர்த்தத்துக்குமே கனெக்ஷன் இருக்கு. நீங்க நேரா கொல்ல பக்கம் போய் 1008 கோடம் தண்ணியை மூட்டு தரையில ஊத்திங்க, சரியா போ. இருங்க, நீங்க எல்லாம் ஏன் எழுந்தீங்க? பள்ளி திருமணம் நடந்து போச்சுல, நாளைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது, மறந்துடாம வாங்க, வராதவங்கள கூட்டிட்டு வாங்க. வணக்கம்.